இன்றைக்கு ஒரு முக்கியமான தேவ செய்தி அறிவுரை எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, கர்த்தருடைய உள்ளத்திலே பாரப்படுத்தின ஒரு முக்கியமான அவசியமான ஒரு செய்தி, இந்த நாட்களில் அதிகமாக பிரசங்கிக்கப்படாத ஒரு செய்தி. பிரியமானவர்களே, விலகி ஓடு ஜீவன் தப்ப, எஸ்கேப் ரன் ஃபார் லைஃப். விலகி ஓடு ஜீவன் தப்ப. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆதியாகம 19 அதிகாரம் 16, 17, 18. ஆதியாகம 19, 16, 17, 18. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது, லோத்து தாமதித்து கொண்டிருக்கும் போது, அப்படி கொஞ்சம் லிங்கர் பண்ணி கொண்டிருக்கும் போது, போகலாமா போக வேண்டாமா செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று தயங்கி கொண்டிருக்கும் போது, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர், அந்த தேவ மனிதர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவர்களை பட்டணத்திற்கு வெளியே, சோதோமிற்கு வெளியே கொண்டு போய் விட்டான். எப்படியோ தேவ இரக்கத்தினாலே சோதோமுக்கு வெளியே அவர்களை கொண்டு வந்து விடுகிறான். 17 அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவன், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீ அழியாதபடிக்கு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, நீ அழியாதபடிக்கு சோதோமை விட்டு ஓடிப்போ, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இந்த ஓடிப்போ ஓடிப்போ என்றது ஆங்கிலத்திலே எஸ்கே தப்பிக்கொள், நீ இந்த சோதோமுக்கு தப்பி ஓடிவா இல்லாவிட்டால் ஓடிப்போ, நீ தப்பி மலைக்கு ஓடிப்போ. சோதோமுக்கு தப்பி ஓடிப்போ, தப்பி மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லு. ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது, எஸ்கே ஃப்ரம் சோதோம், எஸ்கே டு த மவுண்டன், எஸ்கே ஃப்ரம் சோதோம், எஸ்கே டு த மவுண்டன். சோதோமிலிருந்து தப்பு, தப்பி மலைக்கு ஓடிப்போ. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ பட்டணத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், சோதோமை விட்டு வெளியே வந்துட்டோம், பழைய பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துட்டோம், ஏதோ ஆண்டவர் கிருபையாய் அவருடைய இறக்கத்தினால நம்ம கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து விட்டுட்டாரு என்று இருக்கக்கூடாது. சோதோமை விட்டு தப்பி ஓடிப்போனோம், தப்பி கர்த்தர் காண்பிக்கிற மலைக்கு ஓடிப்போம். ஓடிவா ஓடிப்போ, ஓடிவா சோதோமை விட்டு ஓடிவா மலைக்கு ஓடிப்போ. சோதோமை விட்டு தப்புனா மாத்திரம் போதாது, தப்புனாலும் அழிவு இருக்கு. நீ அழியாதபடிக்கு கர்த்தர் காண்பிக்கிற மலைக்கு ஓடிப்போ. அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, நாட் லைக் தட் பாஸ்டர், நாட் லைக் தட் அங்கிள் பாஸ்டர், அப்படி அல்ல பாஸ்டர், அப்படி அல்ல ஆண்டவர், ஒரு ஏஞ்சல் தான் சொல்றான், ஒரு தேவனுடைய தூதன் தான் சொல்றான், அப்படி அல்ல ஆண்டவர் பாஸ்டர், அப்படி அல்ல என்று சொன்னால் அந்த லோத்துடைய பின்னாட்கள், நீதிமானாகிய லோத்துடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. அம்மோன் மோவாப் லோத்துக்கு பிறந்தார். நான் ஏசியில் இருக்கும்போது ஒரு நீதிமானுடைய முடிவு
என்று லோத்துடைய வாழ்க்கையை பற்றி பேசி நீதிமான் தான். ஏன் அவனுக்கு அப்படிப்பட்ட முடிவு வந்தது என்று ஏழு காரணம் ஏழு குறிப்புகள் சொன்னேன். கர்த்தர் நடத்துவாரானால் பின்னாலே ஒரு நாள் பேசு. அவனுடைய முடிவு அவ்வளவு மகிமையான முடிவாக இல்லை, நீதிமானாகத்தான் இருக்கும். ஏதோ ஒரு காட்டினது கட்டத்திலே சோதோமை விட்டு வெளியே வந்தான். ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், ஒரு தூதன் மூலமாக ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அப்படியல்ல ஆண்டவரே என்று சொன்னான். அவனுடைய வாழ்க்கை பின் நாட்களிலே நான் மெச்சிக்கொள்ளுகிற வாழ்க்கையாக அமையவில்லை. உண்மையாகவே இருதயத்திலே பாரப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, நீங்கள் ஜீவன் தப்பிக்கொள்ளும்படி, நீங்கள் அழியாது காக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு பாரப்படுத்தினவைகளை முழு இருதயத்தோடு உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னுடைய விருப்பம் அல்ல. சில வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடமாக இருக்கலாம், சில வார்த்தைகள் உங்களுக்கு அரிதாக இருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கண்டிப்பாக இருக்கும். முதலாவதாக அப்போஸ்தலர் 2:40 வாசியுங்கள். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், உங்களை காத்துக் கொள்ளுங்கள். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, அவர்களெல்லாம் பாவிகளா, குடிகாரர்களா, கொலைக்காரர்களா, கொள்ளைக்காரர்களா, விபச்சாரக்காரர்களா என்றெல்லாம் கேட்டால் இல்லை இல்லை இல்லை. பெரும்பாலும் யூத மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். பஸ்கா பண்டிகை அனுசரிக்கும்படியாக எருசலேமிலே கூடி வந்தவர்கள் தேவ பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனம். ஆனால் இவர்கள் இயேசுவினுடைய சீடர்கள். மேசியாவை பற்றி அவர்களுடைய கருத்து வேறு, மேசியாவை பற்றி இந்த சீடருடைய கருத்து வேறு. இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிறார். கொலை செய்த இயேசுவை இவர்கள் மேசியா என்று சொல்லுகிறார். இயேசு மரித்தார், தேவனுடைய சாபம், சிலுவையில் அறையப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அந்த இயேசுவை தேவன் ஆண்டவர் இரட்சகருமாக்கினார், அந்த இயேசு உயிர்த்தெழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சி என்று இவர்கள் சொல்லுகிறார். அவர்களுடைய பண்டிகை வேறு, அவர்களுடைய வழிபாட்டு முறை வேறு, அவருடைய கலாச்சாரம் வேறு. இவர்களுக்கு அவர்கள் மாறுபாடு உள்ளவர்கள், அன்டுவர்ட். இன்னைக்கு இந்த மாறுபடுகிற சந்ததியை விட்டு விலகுகிறது சபைகளை இல்லாம போயிடுச்சு. உதாரணமாக நாம் விசுவாசம் உள்ளவர்களாகி முழுகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நம்புகிறோம். இது நம்முடைய நம்பிக்கை. இப்படியாகத்தான் நாம் வேதத்தை அறிந்திருக்கிறோம், நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் எப்படி வேண்டுமானாலும் ஞானஸ்நானம் எடுக்கலாம் என்று இருக்கிறார். தாங்கள் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், தங்கள் பிள்ளைகளுக்கு சிஎஸ்ஐலே தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா வேறு. முழுகிதான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று இருக்கிற நமக்கு அவர்கள் மாறுபட்டு இருக்கிறார். இப்படி எப்படி வேண்டுமானாலும் ஞானஸ்நானம் எடுக்கலாம் என்று சொல்லுகிற சிலரை கூப்பிட்டு இன்றைக்கு பெந்தேகோஸ் சபைகளில் ஊழியம் செய்ய வைக்கிறார். அவங்களே தெளிப்பு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. நம்ம மற்றவங்கிட்ட தெளிப்பு ஞானஸ்தானம் தவறுங்கிறோம். தெளிப்பு ஞானஸ்தானம் தவறுன்னு பிரசங்கிக்கிற நாம் நம்முடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தெளிப்பு ஞானஸ்தானம் சரின்னு சொல்லிகளை வைத்து பேச சொன்னால் அங்கே குழப்படி. ஏதோ ஒரு காரணத்தினாலே இன்னைக்கு அரசியலில் கூட்டணி சேருகிறது போல கொள்கையெல்லாம் அல்ல, இது தேர்தலுக்கான கூட்டணி என்று சொல்லுகிறது போல
இந்த கிறிஸ்தவத்திலேயே இப்படி கூட்டணிகள்லாம் அமைகின்றது. சித்தாங்கத்தை பற்றியெல்லாம் கவலை கிடையாது, உபதேசத்தை பற்றி கவலை கிடையாது. ஏதோ கூட்டம் சேர்ப்பதற்காக நான் முழுகி ஞானஸ்தானம் எடுப்பதான் சரி என்று பிரசங்கிப்பேன். ஆனால் இந்த தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்தவனை வைத்து நான் கூட்டம் நடத்தினால்தான் காணிக்கை சேரும். இதெல்லாம் சந்தர்ப்பவாத கூட்டணிகள், கொள்கை இல்லாதவர்கள், உபதேசம் இல்லாதவர்கள். இன்று எப்படி அரசியல் கூட்டணிகள் இருக்கின்றனவோ அதே போல ஆவிக்குரிய கூட்டணிகள், கூட்டங்கள் எல்லாம் பெருகிவிட்டன. இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு பூர்வ உபதேசத்தை நினைவுபடுத்துகிற வழியில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல பாதை எங்கு என்று பார்த்து அதிலே நடவுங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும். எதற்காக இந்த கூட்டணி, எதற்காக அவரை கூப்பிடுகிறோம்? அந்த ஞானஸ்நானம் சரி என்று சொன்னால் அப்படிப்பட்ட சபைக்கு போகிறவர்களை நாம் திரும்ப கூப்பிட்டு நம்முடைய சபையில் ஞானஸ்நானம் கொடுப்பது சரியா? இதானே கொள்கை குழப்பம் என்று சொல்லுகிறோம், உபதேச குழப்பம். இன்றைக்கு இப்படிப்பட்ட மாய்மால சபைகள் பெருகிவிட்டன. பிரியமான, இது ஒரு வஞ்சகம். இன்றைக்கு தெளிப்பு ஞானம் சரியா, முழுக்கு ஞானம் சரியா என்ற பட்டிமன்றம் அல்ல. பிரியமானவர்கள், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள். நமக்கு ஒரு உபதேசம் சரி என்று தெரியும், வேதத்திலே கற்றிருக்கிறோம். அந்த உபதேசத்திலே உறுதியாக இருங்க. பிரியமான, அவங்கெல்லாம் யூதர்கள், பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறார்கள். அவங்க வேற மாதிரி பண்டிகை கொண்டாடுறாங்க, அவங்க பஸ்கா பண்டிகை வேற மாதிரி கொண்டாடுறாங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவே பஸ்கான்னு சொல்றீங்க, அவங்க மரம் வச்சு ஸ்டார் போட்டு இயேசு பிறந்தாருங்கிறாங்க. அது ஏன் மரம், அதுக்கு ஏன் ஸ்டார் என்று அவங்களுக்கு தெரியாது. மாறுபாடான சந்தேகத்தை விட்டு விலகுங்க, விலகி உங்களை காத்து கொள்ளுங்க. சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்ளுகிறோடு கூட சேர்ந்து கொள்ளு. அப்படி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்ட அவர்களை விட்டு விலகி இவர்களோடு கூட. பழைய மதங்கள் உண்டு, பழக்க வழக்கங்கள் உண்டு, பண்டிகைகள் உண்டு, அந்த பண்டிகையினுடைய அடையாளங்கள் உண்டு. முன்பு ஒருவேளை கிறிஸ்துமஸ் தாத்தா வச்சு என்னது ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல்ஸ் டான்ஸ் ஆடியிருப்போம், டிங்கிரி டிங்காலே ஆடியிருப்போம். ஒரு வேளை இன்றைக்கு குடில் வைத்திருந்திருப்போம், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அடையாளம் மாற வேண்டும், நம்முடைய அடையாளம் மாற வேண்டும். முன்பு தீபாவளி கொண்டாடி இருப்போம், தீபாவளி பண்டிகை என்ற சொல்லிலே தவறு இல்லை. அதை விட யோசித்து பார்த்தால் கிறிஸ்துமஸ் என்றால் இயேசு ஒளிந்து போனார், கிறைஸ்ட் மாஸ் என்றால் எக்ஸிங்ட் ஆஃப் கிறைஸ்ட், கிறிஸ்து இல்லாமல் போனார் என்று பொருள். கிறைஸ்ட் மாஸ் என்று சொன்னால் கிறிஸ்து இல்லாமல் போனார் என்று பொருள். ஈஸ்டர் என்றால் அஸ்டார்டே என்ற அந்நிய தேவதை. முன்பு அது நம்முடைய அடையாளமாக இருந்திருக்கும், அன்றைக்கு பண்டிகை கொண்டாடுவது நம்முடைய அடையாளமாக இருக்கும். இன்றைக்கு பண்டிகை கொண்டாடுறது நம்முடைய, அந்த பண்டிகையை கொண்டாடுறது நம்முடைய, இன்றைக்கு நம்ம ரட்சிப்பை கொண்டாடுறோம், இன்றைக்கு பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுகிறோம். நம்ம கொண்டாட்டம் இருக்கிறது, அந்த அடையாளம் மாறுகிறது, அந்த அடையாளம் மாறுகிறது. பிரியமானவர்களே, இப்ப நகை போடுகிறதுல பல அடையாளங்கள் இருக்கின்றன, பல அடையாளங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் அவருடைய அடையாளங்கள், குறிப்பாக அந்த நகையில் உள்ள சிம்பல்ஸ், அடையாளங்களே அடையாளங்கள், அதான் அடையாளம் சொல்றோம், சிம்பல்ஸ். எப்படி அவர்களுக்கு நகை போடுகிறது ஒரு அடையாளமாக இருக்கிறதோ அது அவர்களுக்கு ஒரு அடையாளம். நாம் அந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகும் போது நமக்கு இது அடையாளம், இது ஏழ்மை தோற்றம் அல்ல, இல்லாமை அல்ல, இயலாமை அல்ல, இது நமக்கு ஒரு அடையாளம். பிரியமானவர்களே, ஸ்டைலுக்கு போடுற நடகைகள் உண்டு,
கல்யாண வீட்டுக்கு போகும்போது போடுற நகைகள் உண்டு, சாமி கும்பிடுறதுக்குரிய நகைகள் உண்டு, பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிற நகைகள் உண்டு, நெற்றியில் அந்த சுட்டி போட்டு ஒட்டியானம் போட்டு பாரம்பரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய எத்தனிக் ஜுவல்ஸ் உண்டு, அது டெய்லி போட மாட்டோம், ஒரு பண்டிகைக்கு போடுற நகைகள் உண்டு, இதெல்லாம் அடையாளங்கள். அதே போல நமக்கு ஒரு அடையாளம், அந்த அடையாளத்தை குறித்து பெருமைப்படணும். கரை வேட்டி கட்டுனாங்க, திடீர்னு பார்த்தா அது என்ன கரை வேட்டின்னு தெரிய மாட்டேங்குது டக்குன்னு, அதனால இப்போ தோளில் துண்டு போட்டுக்கிறாங்க, ஒரு அடையாளம். அதுக்கு வைக்கப்பட முடியுமா? ஒரு கட்சியினர் தொப்பி வச்சுக்கிறாங்க, அது ஒரு அடையாளம். அப்ப நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு. மாறுபாடான சந்ததி விட்டு விலகி சந்தோஷத்தோடு பெருமையோடு இந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்கள், அழகான ஒரு கைப்படத்தை பார்க்கிறேன். அந்த கைப்படத்தை பார்க்கும்போது ஒருவேளை ஒரு நல்ல ஒரு இந்து பெண்மணி, ஒரு பணக்கார வீட்டு பெண்மணி, ஒருவேளை அது உண்மையான தங்க நகையோ இல்லை இமிடேஷன் நகை, இதெல்லாம் போட்டு தன்னை அலங்கரித்த ஒரு கை என்று எனக்கு தெரிகிறது. அது ஒரு அடையாளம். ஒருவேளை அந்த நகை அலங்காரம் இல்லாத ஒரு கையை பார்க்கும்போது அது இன்னொரு அடையாளம். என்ன அடையாளத்தை காட்ட விரும்புறீங்க? அந்த அடையாளம் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுது. நம்ம யார், நம்ம எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள், எந்த இனத்தை சேர்ந்த, நமக்கு எந்த ஒரு அடையாளம். அங்கே அவர்களெல்லாம் தவறு, நாமெல்லாம் சரி என்றல்ல. அவர்கள் மாறுபாடு உள்ளவர்கள், உங்களிலிருந்து அவர்கள் மாறுபட்டு இருக்கிறார்கள், அவர்கள் உங்களிலிருந்து மாறுபட்டு இருக்கிறார்கள். மாறுபாடான அந்த சந்ததிக்கு உங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கள். அந்த மாறுபாடான அந்த பண்டிகை, அந்த பழக்க வழக்கம், அந்த காரியங்களை நம்ம பின்பற்றுவோமானால் நம்முடைய ஐடென்டிட்டி தொலைந்துவிடும். இன்றைக்கு தமிழினம் தன்னுடைய ஐடென்டிட்டியை தொலைத்திருக்கிறது போல கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஐடென்டிட்டியை தொலைத்து விட்டார்கள். அடையாளம் சிதைந்து விட்டது. வேத அடையாளம் இல்லை, வேறு அடையாளம் இருக்குது. வேத அடையாளத்துக்கு பதிலாக வேறு அடையாளம் இருக்கு. அவளை பார்த்தா ஒரு அடையாளம் தெரியுது. எப்படி அடையாளம் தெரியுது? மற்றவர்களைப் போல, மாறுபாடானவர்களைப் போல, உலகத்தாரைப் போல, விக்கிரகாராதனைக்காரர்களைப் போல, அவர்களைப் போல இவர்களும் இருக்கிறார்கள். அடையாளம் தொலைந்து விட்டது. அடையாளம் தொலைந்து விட்டது, அடையாளத்தை இழந்து விட்டோம். அங்கே அவர் சொல்லுகிறார், மாறுபாடான சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளும். அவர்களெல்லாம் அப்படி பண்டிகை கொண்டாடுகிறார்கள், இவர்கள் இப்படி பண்டிகை கொண்டாடுகிறார்கள், மாறுபட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதனால தான் வேதத்திலே வாசிக்கிறோம், வாசியுங்க, ரோமர் 16:17. ரோமர் 16:17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும், பிரிவினை வேற விதமான, அதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன், அதான் தேவ சித்தம் என்று ஏற்றுக்கொண்டேன். இங்கே பிரிவினை என்று சொன்னால் அதிலிருந்து பிரிந்து, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. பாஸ்டர் இப்படி தப்பா சொல்லி கொடுத்துட்டாரு. அன்றைக்கு உங்களை யார் வெளியே கொண்டு வந்தது? தேவன் எங்களை எகிப்தின் இருப்பு களவாயிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஓங்கிய புயத்தினாலே தேவன் எங்களை விடுவித்தார். அன்றைக்கு தேவன் எங்களை செங்கடலை கடக்க பண்ணினார். அன்றைக்கு தேவன் எங்களுக்கு அதிசயத்தை செய்தார். அன்றைக்கு இன்றைக்கு எங்களை நடத்தின மோசம் என்ன ஆனாரோ தெரியலையே. அன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார். இன்றைக்கு பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் சொன்னார்னு செஞ்சிட்டேன். பிரியமானவர்கள், இன்றைக்கல்ல, இன்றைக்கல்ல, ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மனிதன் தான். ஒரு காலகட்டத்திலே தேவன் எங்களை விடுவித்தார், இன்னொரு காலகட்டத்திலே மோசே எங்களை நடத்தினார். நம்ம சபையில் ஆரம்பத்தில் ஒரு சகோதரி வந்துகிட்டு இருந்தாங்க, வட இந்தியாவை சேர்ந்தவர். நகையெல்லாம் கலட்டினாங்க, நகையை கலட்டி சபையில் சாட்சி சொன்னாங்க. கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்றெல்லாம் சாட்சி சொன்னாங்க. கொஞ்ச காலத்தில்
இன்னொருடைய தூண்டுதலினால வேறொரு சபைக்கு போனேன். அந்த சபையில எழும்பி நின்று சாட்சி சொன்னார்கள். பாஸ்டர் ராபர்ட் சைமன் பிரசங்கத்தை கேட்டு நகையெல்லாம் கழட்டிட்டேன், இவன் இங்க வந்து நகையெல்லாம் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு அங்க போய் நகையெல்லாம் போட்டாங்க. வாழ்க்கை சின்ன பின்னமா போனது. ஒரு நாள் என்னை சந்திக்க வந்தார். பிரியமானவர், அந்த நிலையில் அவர்களுக்கு சரியான ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்தது. சுருக்கமாக வாழ்க்கை சின்ன பின்னமாக, அவர்களை குறித்து எனக்கு அதிகமான கனவுகள். சபையிலிருந்து போகிற வடநாட்டுக்கு போகிற மிஷினரி என்று அவர்களை நினைத்தேன். சின்ன சருக்கள், சின்ன சருக்கள். கணிதத்தில் படித்திருப்பீர், ஒரு டிகிரி லேசான டிவியேஷன் தான், சின்ன டிவியேஷன். இது டிவிஷன் என்பதை விட டிவியேஷன். இந்த ஒரு டிகிரி தூரம் போக 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 பெரிய விரிசலாக இருக்கும். இன்னைக்கு எப்படி இந்த ஹைப்பர் கிரேஸ் டீச்சிங்லாம் வருது, எப்படி லூசிபர் மிஷன் வருது. நல்ல ஒரு பெந்தேகோஸ்த சபையில ஊரினவர் லூசிபர் மிஷனை ஆரம்பித்திருக்கிறார் என்று சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவுகிறது. எப்படி இது ரொம்ப சாதாரணம், ஒரு சின்ன டிவி, இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு, அதென்ன நகைப்பட்டா தப்பா, அப்புறம் என்ன தாலி கட்டினா தப்பா, அப்புறம் என்ன இது இப்படிதான் செய்யணும், இதுல என்ன தப்பு இருக்குது, அப்புறம் அதுல என்ன தப்பு இருக்குது. ஒரு சின்ன டீவியேஷன் தான் போக 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 போக. பிரியமால இங்கிருந்து நம்ம நிலாவுக்கு ஒரு ஆகாய விமானம் அனுப்புறோம், ஒரு ராக்கெட் அனுப்புறோம், ஒரே ஒரு டிகிரி மாறுது, சின்ன டிகிரி. போக 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 அது நிலாவுக்கு போறதுக்கு பதில வேற எங்கேயாவது போயிடும், வேற எங்கேயாவது போயிடும். வாழ்க்கையில் ஒரு சின்ன டீவியேஷன் தான் உன்னை நரகத்தில் கொண்டு சேர்க்க போகுது. இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் தப்பா. பிரியமானவர்களே, அங்கே பவுல் எழுதுகிறார், வாசியுங்க. அன்பின் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும், விரோதமான பிரிவினை என்று சொன்னா கொஞ்சம் பிரிவினை என்று சொன்னால் அதாவது ஒரு சண்டை போடுற பிரிவினை இல்லை, பிரிது. நீ இது சரின்னு கற்றுக்கொண்ட, இப்போ இல்லை சின்ன பிரிவு, ஒரு பிரான்ச் அவுட், கொஞ்சம் விலகிற ஒரு டிகிரி, ஒரே ஒரு டிகிரி தான், இல்லை ஹாஃப் அ டிகிரி. அந்த பிரிவினை என்பது ஒரு சின்ன டீவியேஷன். சின்ன டீவியேஷனையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து, இடர்கள் இந்த சின்ன இதெல்லாம் ஒண்ணு தப்பில்ல தம்பி, பாஸ்டர் சொல்லுவாரு அப்படியெல்லாம் ஓய்வுனால பரிசுத்தம் ஆசரிக்க முடியுமா, அதுல என்ன தப்பு இருக்கு தம்பி, அதுலாம் தப்பு இல்லை. ஒரு நாள் நம்ம ஜாலியா நம்ம ரிலேட்டிவ்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்க முடியும், அதுல என்ன தப்பு இருக்கு. அன்னைக்கு ஒரு சின்ன டிவியேஷன் எப்படி வந்துச்சு, ரிலேட்டிவ்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம ஜாலியா இருக்க முடியும், காலைல போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு இல்ல, மத்தியானம் ஜாலியா இருக்கலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து வீட்டில் ஜோம் பண்ணுவோம், அதில் என்ன தப்பு இருக்கு, நம்ம வீட்லேயே ஜோம் பண்ணோம், கூடி எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணலாம். ஒரு சின்ன டீவியேஷன், பிரிவு. நீ கற்றுக்கொண்டது ஞாயிற்றுக்கிழமை நான் ஊழியம் செய்யணும், இல்லைன்னா நான் சபையில் இருக்கணும், நான் ஆராதனை விட்டு விலகக்கூடாது, இது கர்த்தருடைய நாள். இப்போ எப்படி டீவியேஷன் வேணும், நீங்கள் ஊழியம் தானே, நீங்கள் நம்ம ஃபேமிலி ப்ரேயரில் நீங்கள் பேசுங்க, ஃபேமிலி பிளேயரில் நீங்களே மெசேஜ் கொடுக்கலாம், எல்லாம் என்ன தவிர கொஞ்சம் ரெண்டு வார்த்தை பேசுங்க அப்படின்னா, இஷ்டப்படி ஃபேமிலி பிளேயர் எல்லாம் சிரித்து கதை பேசி படம் சாப்பிட்டு லட்டு சாப்பிட்டு அப்புறம் முடியிற நேரத்தில் நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு ஒன்றா சொல்லுவாங்க, நமக்கு ஆகாரம் ஜோம் பண்ணு. அடுத்தால எப்படி அந்த டீவியேஷன் வரும், சரி ஒரு நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து வெளியே போகலாம், அந்த பீச்சில் உட்காந்து ஜோம் பண்ணுவோம், வீட்டில் ஜோம் பண்ணலாம். இப்போ அந்த டிவிஎஸ்ஐ கொஞ்சம் விலைக்கு எங்கே போயிருக்கு, பீச்சில் உட்காந்து ஜோம் பண்ணலாம், காலைல தான் சாமி கும்பிட்டு வந்துட்டோம்ல, அட்டெண்டன்ஸ் போட்டோம்ல, எல்லாம் பீச்சில் உட்காந்து ஜோம் பண்ணலாம். ஒரு நம்ம தான் ஃபேமிலி கெட் டுகெதர், எல்லாரும் வரணும்,
சரி, வீட்டில் ஜெபம் பண்ணியாச்சு, இப்போ பீச்சுக்கு ஜெபம் பண்ண போயிட்டு இப்போ அடுத்த நாள் அங்கே இருக்கிற ஒரு மாமியார் சொல்லுவாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, நம்மெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஒரு ரிசார்ட்டில் போய் ஒரு 2 days இருக்கலாம், சண்டே நம்மெல்லாம் சேர்ந்து வர்ஷிப் பண்ணலாம், அது ஃபேமிலி வர்ஷிப் தானே, ஈவினிங் வீட்டில் வர்ஷிப் பண்ணலாம், பீச்சில் வர்ஷிப் பண்ணலாம், ரிசார்ட்டில் வர்ஷிப் பண்ணலாம். அப்போ ஞாயிற்றுக்கெல்லாம் கோயிலுக்கு போனால் தான் உண்டா, லைவ் ஸ்ட்ரீமிங் தான் வருது, லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பாஸ்டர் தான் எல்லாருக்கும் ஜெபிக்கிறாரு, நம்ம வீட்டில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு, அதனால் அதை வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கை மெகா ஸ்க்ரீனில் போட்டு, வீட்டில் 50-inch ஸ்க்ரீன் இருக்குது, அதில் போட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து வர்ஷிப் பண்ணலாம். பிரதர், டீவியேஷன், டீவியேஷன், இப்படி அநேக காரியங்களுக்கு நீ சொல்லலாம், நீ கற்றுக்கொண்ட உபதேசத்திலிருந்து உன்னை டீவியேட் பண்ணுகிறவர்கள் பல ரூபத்திலே வருவார்கள். ஒரு ஊழியக்காரனாக வருவார்கள், ஒரு எவாஞ்சலிஸ்டாக வருவார்கள், ஒரு மூத்த விசுவாசியாக வருவார்கள், அம்மாவாக, அப்பாவாக, மாமியாராக, மனைவியாக, கணவனாக, அண்ணனாக, தம்பியாக, நண்பனாக வருவார்கள். ஒரு நாள் மனைவி பேச்சை கேட்டு டீவியேட் ஆனா, சாயந்தரம் 6 வர்றதை நிறுத்தினான், மனைவி பேச்சை கேட்டு ஞாயிற்றுக்கிழமை ரிசார்ட்ல போய் உட்கார்ந்தான், மனைவி பேச்சை கேட்டு 3 ஹாலிடேக்கு போயிட்டான். அடுத்த வர சொல்றான், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அப்படி வெளியே போகலான் இருக்கோம். அப்போ மனைவி சொல்றான், ஐயோ நம்ம கோயிலுக்கு போகணும். இல்லை, நான் போகிற இடத்துல 2-3 கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், நாங்கெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிக்குவோம். ஹலோ, சின்ன டீவியேஷன், சின்ன டிவி, அப்பாவா, ஐயோ லப லபம்பா, லப லபம்பா, அன்னைக்கு வந்து ஏன் நீ தானே சொன்ன, ஞாயிற்றுக்கிழமை நம்ம குடும்பமா ஜெபிச்சா தப்பு இல்லைன்னு சொன்னீங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜெபிச்சா தப்பாம்பா. வீட்டுக்கு வர்றான், வாடை வேற மாதிரி இருக்கு, என்ன ஒண்ணும் இல்லை, காக்டெயில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது நோ சொல்ல முடியாது, நாங்கள் ஜெபிச்சுத்தான் குடிச்சேன். கோயிலில் குடிக்கல, நீங்க திருவிழா குடிக்கிறீங்கல்ல, பைபிளில் சொல்லி இருக்கு, வயத்த வலிக்கு கொஞ்சம் குடிச்சுக்கோன்னு சொல்லி. அப்புறம் திரும்ப இந்த பொண்ணு வருவா, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. எங்க ஆரம்பித்தது? அந்த 1 டீவியேஷன். பிரியமானவர்கள், இங்க வேதத்தில் வாசிக்கிற அந்நிய சகோதரரே, நீ கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகளை குறித்து, அது மனைவியா, கணவனா, மாமியாரா, மாமனாரா, அண்ணனா, தம்பியா, ஃப்ரெண்டா, இன்னொரு ஊழியக்காரனா, இவைகளை உண்டாக்குகளை குறித்து மார்க் பண்ணிக்கோ, மார்க் பண்ணி அவர்களுக்கு எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு 2 2 ஒரு பகுதி, 3 முழுவதையும் வாசிக்க வேண்டும் என்று நினைத்த நேரம் அல்ல. நீ உண்மை உள்ள ஊழியக்காரனாய் இருக்கும்படிக்கு, நீ உத்தம ஊழியக்காரனாய் இருக்கும்படிக்கு விலகு, விலகு, விலகு. யார் சொன்னாங்க? மாமியார் சொன்னாங்க. யார் சொன்ன? என் மனைவி சொன்னான். நீ உத்தம ஊழியக்காரனாய் இருக்கவே முடியாது, உத்தம விசுவாசியா இருக்கவே முடியாது. நீ கற்றுக்கொண்ட உபதேசத்திலிருந்து உன்னை விலக செய்கிறது யாரா இருந்தாலும் சரி, அவர்களை குறித்து எச்சரிக்கையாய். இன்னொரு ஊழியக்காரனா இருக்கலாம், இன்னொரு ஊழியக்காரியா இருக்கலாம். பிரியமானவர்களே, அந்த ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்தே வரலாம். பல விதமான உபதேசங்கள் டிவியில் ஒருத்தர் பேசுவான், எல்லாம் கிருபை, பாவம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் கிருபை தான், நம்ம கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறோம், பாவங்கிறதே நினைக்காத, பாவத்தை விடணும் நீ நினைச்சாலே கிருபையில இருந்து விழுந்துட்ட. உனக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்காரு, உன் மைண்ட் செட்டே பாவம் செய்ய முடியாது, பாவம் ஒண்ணும் கிடையாது உனக்கு அப்படின்னு ஏதாவது தப்பண்ணாதான் கிருபை பெருகுது. நீ பாவமே பண்ணலன்னா அப்புறம் எப்படி கிருபை பெருகும்? உனக்கு கிருபையை பெருகணும்னா நீ விழணும், அப்பதான் உனக்கு கிருபை பெருகும். பாவம் பெருகுனாதான் கிருபை பெருகும். ஒரு உபதேசம் டிவியில் கேட்பேன், இல்லை ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், ஒரு ஊழியக்காரி சொல்லுவா,
சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, உங்க பாஸ்டர் சொல்றதெல்லாம் அப்படின்லாம் நீ எழுத்தின்படி எடுக்காத, ஏதோ போற நல்ல சபை ஆனா ரொம்ப உள்ள போயிடாது, அப்படியே அப்படியே வெளியே நின்னுக்கணும், டப்புன்னு இங்க குதிக்கணும் இல்லை அங்க குதிக்கணும், போயிட்டு வரணும், ரொம்ப உள்ள போயிடப்படாது, ஒரு உபதேசம் வரும். இங்க வந்தோன்னு பாஸ்டர் சொல்லுவாரு, கிருபை யாவருக்கு ரட்சிப்பு அளிக்கத்தக்க கிருபை பிரசன்னமாகி நமக்கு போதிக்குது, நமக்கு ஒரு பெல் அடிக்குது, நீ அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுக்கணும், நீ அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுக்கணும், தேவ பக்தியும் தெளிந்த புத்தியும் நீதி உள்ளவர்களை இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணி இயேசு வருகைக்காக காத்திருக்கணும், அவன் தான் கிருபை பெற்றவன் அப்படி. அதான் கிருபையா ஒன்னு, அந்த அந்த ஆவி வரும், அந்த ஆள் வருவார், அந்த ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்தவர் வருவார். பாஸ்டர் சன்னார் ஆயர் அப்படிதான் பேசுறாரு, சுந்தர் தந்தார்ல பழைய பழைய உபதேசம் தான். ஏ சன்னாரா, நீ வெறுத்தனா அது கிரிய, நீ அவபக்திய வெறுத்தனா அது கிரிய பத்தியா, நீ லௌகிக விச்சிய விட்டனா அது கிரிய, நீ விடாத, விட்டாலே நீ கிருபையில இருந்து விழுந்துட்ட, கிருபை எல்லாத்தையும் அனுபவி, தப்புனாலும் பயப்படாது, கிருபை வருது, கிருபை வருது, கிருபை வருது. அடுத்தால என்ன சொல்லுவான், உனக்கு தானே வேணும், ஜெபம் பண்ண வேலை கிடைக்கல, பாச ஜெபம் பண்ணாரு எனக்கு இது கிடைக்கல, உனக்கு வேணும் God of light, God of the world, உலகத்தின் அதிபதி, ஒளியின் தூதன், லூசிபர் கெட்ட வார்த்தை இல்ல, ஒளியின் தூதன் விடிவெள்ளின்னு அர்த்தம், அவற்ற கேளுப்பா எல்லாம் தருவார், அதுல என்ன இருக்கும் எனக்கு கண்டிப்பா கொடுப்பாரு, பாரு வந்து பாரு, இதான் டீவியேஷன். பிரியமானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திலிருந்து உங்களை டீவியேட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை யார் கொண்டு வந்தாலும் அவர்களை மார்க் பண்ணுங்க, அவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலகி ஓடிருங்க. பிரியமானவர்களை, நான் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழிலே சொன்னால், துண்டக்கான துணியக்கான உயிர் தப்பனா போதும்னு மார்க் ஓடணும், இருக்கிற மேல் வஸ்திரத்தை கூட விட்டுட்டு தப்புனா போதும் ஓடுனா நான் மார்க்கு, கெத்செமனே தோட்டத்தில் அதே மாதிரி, நீ ஏதோ போனது போட்டும் டவல் போச்சது இல்லை மேல் சட்டை போச்சது நான் தப்பிச்சேன் போறேன் அப்படின்னு ஓடிடுங்க, இல்லை என்று சொன்னார். பிரியமானவர்களே, நிலாவுக்கு போக வேண்டிய ராக்கெட் வேற எங்கேயோ இறங்குவது போல பரலோகத்துக்கு போக வேண்டிய நீ உன் கண்களை திறந்து பார்க்கும்போது நரகத்திலே இருப்பாய். உங்கள் மாம்சத்திலே வைராக்கியம் பாராட்டி இதை நான் பேசவில்லை, நான் நம்பியிருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்திலே நீங்களும் வந்து சேர வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு கூட, நீங்கள் உங்கள் ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் இதை பேசுகிறேன். இன்றைக்கு பல விதமான உபதேசங்கள், நிறைய சீடிஸ், நிறைய டிவி ப்ரோக்ராம், நிறைய மேகசீன்ஸ், பலவிதமான காற்றுகளில் அதை அலசடிப்படாதே. ஒருவேளை உங்கள் போதகருடைய உபதேசம் தவறு என்று தெரியுமானால் உங்கள் போதகரோடு கூட பேசுங்கள், ஒருவேளை அவர் தவறான உபதேசத்தை செய்வாரானால் ஒருவேளை அவரையும் நீங்கள் ரட்சிப்புகளை நடத்த முடியும், இல்ல அவரை மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் எது சரியோ அதோடு இணைந்து கொண்டுங்க. இரண்டு நினைவுகளாலே எத்தனை மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். வேதம் சத்தியமானால் வேதத்தை அணைத்துக் கொள்ளுங்கள், வேதம் சத்தியமில்லை என்றால் வேதத்தை தூக்கி எரிந்து விடுங்கள். பிரியமானவர்களே, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். 2 யோவான் 1:8 வாசியுங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற, கிறிஸ்துவின் உபதேசத்திலே இல்லாவிட்டால் வேத உபதேசத்திலே நிலைத்திராமல், அப்ப அவங்களுக்கு ஒரு காலம் அந்த உபதேசம் தெரியும், அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு காலம் அது சத்தியம் என்று அறிந்து நகையை காட்டி இருப்பார்,
சத்தியம் என்று அறிந்து திருமுழுக்கு எடுத்திருப்பார். இது சத்தியம் என்று அறிந்து ஒரு காரியத்தை செய்திருப்பார். இன்றைக்கு அந்த உபதேசத்திலே நிலைத்திருக்கவில்லை, மாறிவிட்டார்கள், விலகிவிட்டார்கள். உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பிரியமானவர்களே, நாம் வாசிக்கிறோம், அவர்கள் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும், மீறி நடக்கிற, அதை மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் எவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். என்றைக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திலே நிலைத்திருக்கிறீர்களோ, யார் வேண்டுமானாலும் மாறலாம், யார் வேண்டுமானாலும் மாறலாம். எங்கள் உபதேசத்தை கேட்ட விசுவாசிகள் மாறலாம், மாறக்கூடாது என்று விரும்புகிறோம். பிரியமானவர்களே, ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன், பயாலஜிக்கல் சில்ட்ரன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பிள்ளைகள் மாறலாம், பிள்ளைகளின் பிள்ளைகள் மாறலாம். யார் மாறினார்கள் என்பதல்ல, நான் மாறக்கூடாது, நான் மாறக்கூடாது, நீங்கள் மாறக்கூடாது. பிரியமானவர்கள், இங்கே தெளிவாக சொல்லுகிறார், கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற, அப்படியானால் உபதேசத்தை ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டவன் நிலைத்திராமல் போனவன், அப்படி மீறி நடக்கிறவன் எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். சிலருக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் ஒரு உபதேசம், வசதி பெருகினவன் ஒரு உபதேசம், மீறி நடக்கிறார்கள். ஒருவேளை கிறிஸ்துவை பிரசங்கிக்கலாம், அது அவர்களுக்கு ஆதாய தொழில், இப்ப வேற பிசினஸ் பண்ண முடியாது, கை நிறைய வருமானம் வருது, நல்ல பெரிய பண்ணையார் போல வாழ்கிறார்கள், நல்ல காரு, நல்ல பங்களா, அவங்க படித்த படிப்புக்கு நாளைக்கு என்ன கூலி வேலைக்கு போக முடியும், நல்லா படிச்சிருக்காங்க எஸ்எல்சி 4 தடவை. இன்னைக்கு ஒரு சபை ஆரம்பிச்சாச்சு, ஆரம்பத்தில் ஒரு உபதேசம், நீ நல்லா படிச்சவங்க வர்றாங்க, பணக்காரங்க வர்றாங்க, உலகத்தார் வர்றாங்க, கொஞ்சம் ஸ்டைல மாத்தியாச்சு, உபதேசத்தை மாத்தியாச்சு. உடைய மாத்தலாம், உபதேசத்தை மாத்தக்கூடாது. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரத்தில் சொன்ன, உடைய மாத்துங்க, உபதேசத்தை மாத்தாதீங்க. பிரியமானவர்களே, இந்த ட்ரெஸ் கோட் பைபிள்ல கொடுக்கல, கொடுத்திருந்தா அதுலயே நம்ம உறுதியா நிக்கணும். அதே வேளையில உபதேசத்தை குறித்து பைபிள்ல வாசிக்கிறோம், அதில் நிலைத்திராமல் மீறி நடக்கிறவர்கள் இயேசு பேர சொல்லி தொழில் செஞ்சா கூட அவர்கள் பிதாவையும் குமாரனையும் உடையவர்கள் அல்ல. நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். வாசியுங்கள், ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும். இப்படி நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்தை உங்களுக்கு ஒருவன் கொடாதிருந்தால் அவனை வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும், அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள், அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். வேறொரு உபதேசத்தை உடன் கொண்டு வரலாம். பாவம்லாம் செஞ்சா ஒன்னும் தப்பு இல்லை, அந்த ராகாவே வேசியாதானே இருந்தா வேசித்தனம் பண்ணா தப்பு இல்லை. அந்த ரெண்டு உழவு பாக்குறவங்க ராத்திரி வந்த உடனே அவனை வேசி விட்டு தான் தேடி போனான். அறிவு கட்டவர்கள், வேதம் அறியாதவர்கள், ராகாப் என்றால் என்ன, அந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கிறது, அந்த ரெண்டு பரிசுத்தவான்கள் ஏன் அந்த ராகாபுடைய அந்த விடுதிக்கு போனார்கள் என்றெல்லாம் தெரியாதவர்கள். இல்லாவிட்டால் தெரிந்தும் தங்களுடைய காம விகாரத்தினாலே தந்திரமாக ஜனங்களை தங்களுக்கு வசப்படுத்துகிறவர்கள். பிரியமானவர்களே, சில சிறங்கை வார்க்கோதுமைக்காக, அப்பத்துண்டுக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், வாக்கரிசிக்காக ஊழியம் செய்கிறவர்கள். சிறங்க வார்க்கோதுமைனா உங்களுக்கு புரியாதான் வாக்கரிசின்னு சொன்னேன். அப்ப துண்டுக்காக நான் சொல்ல, எசேக்கியேல் உள்ள வார்த்தையை தான் சொல்றேன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களை பார்த்து பிரேஸ் சொல்லுங்க,
யாரை பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்க? மாறுபாடான உபதேசத்தை கொடுக்க கொண்டு வர்றவங்களை பார்த்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுங்க. அந்த சாபம் உங்களுக்கு வரும். 11 வசனம் வாசிங்க. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவன். அவருக்கு அப்படி தளவரான உபதேசத்தை சொல்லுறவங்களை வீட்டுல உட்கார வச்சு அவங்களுக்கு காபி கொடுத்து அவங்களுக்கு கொறிக்க வேர்க்கல்ல கொடுத்து அவங்களுக்கு காணிக்க கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னீங்க என்று சொன்னால் அவருடைய பாவத்துக்கு நீங்கள் உடன் பங்காளிகள் என்று யோவான் சொல்லுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் வேதத்திலே உள்ளவைகள் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன், உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். பெரியமானவர்களே, ஏதோ பிரசங்கத்துக்காக இல்லை, உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த கர்த்தருக்குள்ளாக 40 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. பிரியமானவர்களே, திருமணமாகி கணவன் மனைவியாக இந்த கர்த்தருடைய வாழ்க்கையில 40 ஆண்டை தொடுகிறோம். தைரியமா உங்களுக்கு சொல்றேன், தைரியமா உங்களுக்கு சொல்றேன், இப்படி சத்தியத்தில் நாங்கள் உறுதியாக நின்றோம். என் வீட்டுக்கு ஜபிக்கிறக்குன்னு சொல்லி ஒரு அம்மா வந்தாங்க. நான் திருமணம் ஆன புதுது, உங்க வீட்டில் ஜபிக்க வரோன்னு நான் சொன்னேன். பக்கத்து வீட்டில் ஒரு பிராமணர் இருக்காங்கம்மா, அங்கே போய் ஜபிங்க. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, எங்களுக்கு ஜபிக்கிறக்கு எங்கள் பாஸ்டர் இருக்கிறாங்க, நீங்கள் பக்கத்து வீட்டில் போய் ஜபிங்கன்னு சொன்னோம். 25 வயது எனக்கு. எங்களுக்கு ஜபிக்க எங்களுக்கு பாஸ்டர் இருக்கிறாங்க. பிரியமானவள், இன்றைக்கு பாஸ்டராக இருந்தது நான் பேசவில்லை, அந்த வெளிச்சம் அன்றைக்கே கர்த்தர் தந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணா நகரில் ஒரு நாள் வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கிறேன். ஒரு பெண்மணி அழகாக உடுத்தி கொண்டு நல்ல ஒரு டீசண்டாக நேர என்கிட்ட வந்தாங்க. நாங்கள் கிறிஸ்டியன் சயின்ஸ்லேருந்து வர்றோம், உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னாங்க. உங்களை பார்த்தா நல்லா ஒரு படித்தவங்களா தெரியுது, உங்களோட பேசணும் அப்படின்னாங்க. எனக்கு தெரியும், கிறிஸ்டியன் சயின்ஸ்னாலும் சரி, வாட்ச் டவர்னாலும் சரி, ஜகவா விட்னஸ் என்று சொன்னாலும் சரி, ஒரே கூட்டத்தை அவங்க வைத்திருக்கிற மாற்று பெயர்கள், ஏ மாற்று பெயர்கள், மாற்று பெயர்கள் அல்ல, ஏமாற்று பெயர்கள். நான் உடனே அந்த அம்மாவை பார்த்து கேட்டேன், ஏம்மா நீங்கள் கிறிஸ்டியன் சயின்ஸ்லேருந்து வர்றீங்க, எனக்கு சின்ன சந்தேகம் சொல்கிறீங்களா, வாசலில் நிறுத்தி விட்டே கேட்டேன். என்னன்னாங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு வேதத்தில் இருக்க, அது நிறைவேறிட்டா நிறைவேறலையா, நிறைவேறணும் எங்க எப்போ யாரில் நிறைவேறிட்டு சொல்லுங்க. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு இருக்க, அது நிறைவேறிட்டா நிறைவேறணுமா, யாரில் நிறைவேறிச்சு, எங்க நிறைவேறிச்சு அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, சார் நான் அப்புறம் வரேன் சார்னு சொல்லிட்டு போங்கம்மா, வாங்க நான் கேட்குற சந்தேகத்துக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்னு. இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படி அவசரமாக போனாங்க. நான் சொன்னேன், சபிக்கப்பட்டவளே, உடனே சொன்னேன், சபிக்கப்பட்டவளே, உங்களுடைய மாயமான உபதேசத்தினால எத்தனை வீடுகளை கொள்ளையடிக்க போகிறீங்க, கர்த்தருடைய சாபம் உங்கள் மேலே இருக்கும் அப்படின்னு தெரு வாசலில் நின்று அவங்கள்ட்ட சொன்னேன், சபிக்கலை. ஆனால் மாறுபாடான உபதேசத்தை கொண்டு வருவர்களை பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொன்னீங்கன்னு சொன்னால், அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிச்சிங்கன்னு சொன்னால், அந்த பலன் உங்களுக்கும் உண்டு. பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு, அன்பின் சீசன் யோவான் எழுதுறான். ரொம்ப சிம்பிள் இது. ஒருவன் தவறான உபதேசத்தை சொல்லுகிறான், அதுக்கு நீங்கள் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறீங்க, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறீங்க, அவங்களுக்கு காணிக்க கொடுக்குறீங்க, அந்த பங்கு உங்களுக்கு உண்டு. ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு கலையன் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை அடையாமல் போக மாட்டீர்கள். அதே போல தவறான உபதேசத்தை கொண்டு வருகிறவனுக்கு ஒரு வார்த்தை பிரைஸ் தி லார்ட் சொன்னா கூட அதனுடைய பலனை அடையாமல் போக மாட்டீர்கள். உங்கள் கிரியைகளுக்கு தக்கதான பலன் உங்களுக்கு உண்டு. அது ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பலனா சாபத்துக்கு ஏற்ற பலனா என்பது உங்களுடைய கிரியையின் அடிப்படையில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருங்கள் என்று, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க யோவான் சொல்லுகிறான், பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நீங்க எல்லாரும் எப்படியாகிலும் மாறுபாடான சந்ததிக்கு உங்களை விலக்கி காத்து நீங்க ரட்சிக்கப்படணும், நீங்க பரலோகத்துக்கு வந்து சேரணும் என்றுதான் வைராக்கியம் பாராட்டு. பிரியமானவர்கள், எப்படி இந்த பிழை இழைத்து விடுகிறோம்? வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் குறித்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து.
இரண்டு கொரிந்தியர் 11:1 வாசியுங்க. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்கள். தயவுசெய்து நான் சொல்றேன், என் புத்தியினத்தை சற்றே சகித்தால் நலமா இருக்கும். இத்தனை வருஷம் சகிச்சிட்டீங்க, நீங்க இன்னும் சகித்தால் நலமாயிருக்கும். உங்க நன்மைக்கு சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை பிரியமானவர்களே, கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். நீ வாழாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நினைவுகளை அறிந்திருக்கிறார். கர்த்தர் இதை செய்வர் அதை செய்வர் பிரசங்கம் பண்ண யாரையா விட என்னால் அதிகமா பிரசங்கம் பண்ண தெரியும். நீ ஆசீர்வதிக்கப்படும்படி சொல்றேன். சாரம் இல்லாத சாந்த பூசை விரும்பல, சாரம் இல்லாத சாந்த பூசை விரும்பல. நீங்கெல்லாம் கர்த்தருடைய நாளில் உறுதியாயிருக்க வேண்டும், உறுதியாயிருக்க வேண்டும் என்று பேசுகிறேன். பிரியமான ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் வருகிற சபையில் அந்த போதகர் சொன்னாராம், 8% கூட வருகைக்கு போகாதுன்னாராம், 8% கூட வருகைக்கு போகாதுன்னாராம். பிரியமானவர்களே, 100க்கு 100 வருகைக்கு போகணும், அதை ஊழியத்தை செய்யறாங்க. தமிழ்ல சொல்லுவாங்க, கை நிறைய என்னமோ இருந்துச்சான் இல்ல பிரியமான, முத்துக்கள். நீங்க தான் எங்க கிரீடத்தின் முத்துக்கள், நீங்கள் அல்லவோ எங்களுடைய கிரீடம். அதனால பேசுகிறேன், என் புத்தி இனத்தை சகித்திருக்கிறீர்கள், இன்னும் சகித்தால் நலமாயிருக்கும். வாசியுங்கள், நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்க. நீங்கள் கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு, அதனால அந்த வைராக்கியமாய் பிரசங்கிக்கிறேன். கொஞ்சம் காசு அதிகமா வேண்டும் என்றால் வேற மாதிரி பிரசங்கிக்கலாம், ஆனால் இம்மைக்காக இல்ல, மறுமைக்காக பிரசங்கிக்கிறேன். தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின், நீங்கள் கிறிஸ்துவை விட்டு விலக மாட்டீர்கள். ஒரு என்கேஜ்மெண்ட் ஆன பெண், நிச்சயதார்த்தம் முடிந்த ஒரு பெண், திருமணத்துக்கு முன்பாக அந்த கைப்பிடிக்க போகிற கணவனை விட்டு விலகிறாள் என்றல்ல, அவ மனது விலகிடக்கூடாது. தனக்கு வாய்க்க போகிற புருஷனை விட்டு அந்த மனம் விலகாதபடிக்கு, அந்த புருஷன் பிளஸ் அப்படின்னு வந்துடக்கூடாது. உங்க வாழ்க்கையில ஜீசஸ் பிளஸ் என்று வந்துடக்கூடாது. இயேசுவும் வேணும், உலகமும் வேணும், அந்த ஐடென்டிட்டி போயிடக்கூடாது. என்னை பார்த்தா கிறிஸ்தவனாவும் தெரியணும், நல்ல ஸ்டைலா உலகத்தானாவும் தெரியணும். இந்த வவ்வால் மாதிரி ஒரு நாள் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் சண்டை வந்துச்சான். பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் சண்டை வந்தானே, மிருகங்கள்லாம் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சான். அந்த வவ்வால் நேரையா போய் மிருகங்களோட சேர்ந்துக்கிட்டு, நானும் மிருகம் தான், நானும் குட்டி போடுறேன், நானும் பால் கொடுக்குறேன், நானும் மிருகம் தான், நானும் மிருகம் தான்னு சொல்லிச்சான். அடுத்த நாள் பார்த்தா பறவைகள் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சான். உடனே இந்த வவ்வால் பறவைகளோட போயிட்டு, நானும் பறவைதான் பாருங்க, உங்களை மாதிரி ரெக்கம் இருக்கு, நானும் பறவைதான், நானும் பறவைதான்னு சொல்லிச்சான். இப்படி ஜெயிக்கிற பக்கம்லாம் போச்சான். ஒரு நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துருச்சான். அந்த மிருகங்களும் பறவைகளும் ஒன்றா சேர்ந்து, நம்ம எல்லாரும் இறைவனுடைய படைப்பு தானே, நமக்குள்ள ஏன் சண்டைன்னு வந்துச்சான். இன்றைக்கு அந்த வவ்வாலுக்கு எங்க இருக்குன்னு தெரியல, அதனால தான் இன்னைக்கு இருட்டுல பேய் மாதிரி அந்த வவ்வால் மரத்துல தொங்கிட்டு இருக்குன்னு சின்ன பிள்ளைகள் கதை சொல்லுவாங்க. இன்றைக்கு அநேக வவ்வால்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உலகமா உலகம்தான், ஆவிக்குரியது ஆவிக்குரியதான், ரெண்டுக்கும் மறந்துகிட்டு இருக்காங்க. அந்த நாள் இருட்டில் வாழ வேண்டியதாக வவ்வாலுக்கு மாறிவிடும். உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றி உண்மையில் நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். சும்மா இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசுவும் வேண்டுமே, இயேசு போதுமே பாட்டில் இயேசுவும் வேண்டுமே, உலகமும் வேண்டுமே. பிரியமானவர்களே, ஒரு கிராம பிரசங்க ஒரு வீட்டுக்கு போனான், அங்க இயேசு படம் இருந்துச்சு. அந்த இயேசு படம் வைங்கன்னு சொல்ல, அந்த கதையை சொல்றேன். ஏதோ கிறிஸ்தவ வீடுன்னு சொல்லி உள்ள போயிட்டான். சோமன்று வெளியே வர இந்த வாசக்கார் மேல ஒரு பேய் படம் இருந்துச்சான்.
இங்க பாக்குறான் இயேசு படம், இங்க பாக்குறான் பேய் படம். அந்த ஊழியக்காரனுக்கு ஒண்ணும் புரியல, இங்க பார்த்தா இயேசு படம், இங்க பார்த்தா பேய் படம். இவன் தலையை திரும்பி திரும்பி பாக்குறத பார்த்த வீட்டுக்காரனுக்கு புரிஞ்சு போச்சு. சார் ஏன் ரெண்டு படம் வச்சிருக்கீங்க அதான யோசிக்கிறீங்க? ஆமாண்ணா, வேற ஒன்றும் இல்லை, ஏன்னா பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை, வரதான் கும்பிட்றேன், பூவெல்லாம் போடுறேன், ஊதுபத்தி எல்லாம் வைக்கிறேன், நான் பரலோகத்துக்கு தான் போகணும்னு வாஞ்சிக்கிறேன். ஒரு வேளை தப்பி தவறி நரகத்துக்கு போயிட்டு அவன் கோவப்படப்படாது, அதனால அவன் படத்தையும் வச்சிருக்கேன். ஏன்னா இயேசுதான் வேணும், ஆனால் உலகம் கைவிட்டுறப்படாது, அதனால கொஞ்சம் உலகத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த ரோமன் கத்தோலிக்க கோயிலெல்லாம் அந்த மிகாவேல் தூதன் பிசாசை கொல்ற மாதிரி ஒரு படம் போட்டு, பிசாச காலின் கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருக்கும். அந்த கோயிலுக்கு வர ஒரு வயசான விசுவாசி மிகாவேல் படத்தையும் தொட்டு கும்பிடுவாங்களாம், கீழே இருக்கிற சாத்தான் படத்தையும் தொட்டு கும்பிடுவாங்களாம். அந்த ஃபாதர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, வந்தா மிகாவேல் படத்தையும் கும்பிடுறாங்க, அந்த பிசாசு படத்தையும் கும்பிடுறாங்க. இந்த மிகாவேல் கால் கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு படம், எல்லா படத்தையும் தொட்டு கும்பிடுவாங்க இல்லையா. இந்த ஃபாதர் பார்த்தாரு, இந்த அம்மா அது பிசாசுன்னு தெரியாம ரெண்டையும் தொட்டு கும்பிடுறாங்க போல அப்படின்னு. ஒரு நாள் கூட்டி, ஏமா மேல இருக்க மிகாவிலையும் தொட்டு கும்பிடுற, கீழே இருக்க பிசாசையும் தொட்டு கும்பிடுற, கீழே இருக்க தெய்வம் இல்லாமா அது பிசாசுமான்னு. ஐயா எனக்கு தெரியும் சாமி, மேலே போனா அவன் பார்த்துக்குவான், கீழே போனா இவன் பார்த்துக்குவான், மேலே போனா அவன் பார்த்துக்குவான், கீழே போனா இவன் பார்த்துக்குவான். எத்தனை நாள் ரெண்டு பேரை கும்பிட்டு இருக்க போறீங்க? எத்தனை நாள் ரெண்டு பேரை கும்பிட போறோம்? கிறிஸ்துவை பற்றி உண்மை என்று உங்களுடைய மனம் விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். வாசியுங்கள். எப்படி எனில், அது எப்படி தெரியுமா? கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று நம்முடைய மனம் கெடுக்கப்படுது எப்படி தெரியுமா? சொல்றார் பாருங்க, உங்களிடத்தில் வருகிறவர் நாங்கள் பிரசங்கம், யாரோ ஒருத்தர் வர்றவங்க கிட்ட ஒரு டிவி புரோகிராம் வருது, ஒரு சிடி வருது, ஒரு பெரிய ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கு, உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான், இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால், பெற்றீர்களானால், யாரோ ஒருத்தர் வந்து சொல்றான் இதுலாம் தப்பு இல்லை, அதுலெல்லாம் தப்பு இல்லை, இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம், இதுல என்ன இருக்குது, உங்க பாஸ்டர் பழைய காலத்து உபதேசம் சுந்தரத்திட்ட கேட்டதை வச்சு அவர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு, எதையோ சொல்றான். அப்படியா? சரி சரி, எனக்கும் தெரியும், எனக்கும் அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் பிரதிஷ்ட பண்ணலை. சரி சரி அப்படின்னு சொல்லி நீங்க ஏற்றுக்கொண்டீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்கள். அதை நன்றாய் சகித்து, அதுக்கும் ஆமா போட்டீங்க, அதுக்கும் காபி கொடுத்தீங்க, நான் வந்தாலும் காபி குடிப்பீங்க. ரொம்ப நல்ல உள்ளம், பரந்த உள்ளம், வந்தோரை வாழ வைக்கும். ஏன்னா நன்றாய் சகித்திருப்பீர்களே மகா பிரதான அப்போஸ்தலர். பிரியமானவர்களே, உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று கெடுக்கப்படுகிறதனுடைய அளவுகள் என்ன தெரியுமா? வேற உபதேசங்களை சகித்து கொள்ளுகிற ஒரு சுபாவம். நீ அந்த உபதேசத்துக்கு போக மாட்டீங்க, சகிச்சுக்குவீங்க, சகிச்சுக்குவீங்க. நடந்த ஒரு சம்பவம் விளக்கத்துக்காக சொல்றேன். ஒரு அருமையான தேவ மனிதர் ஒரு பெரிய சபையில முன்னோடியா இருந்தார், அந்த பாஸ்டருக்கு டிரான்ஸ்லேட்டரா இருந்தார். அந்த சபையில இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பத்திரிகைகள் விற்குது, அந்த பத்திரிகையை தொடங்கியவர் அவர். அங்க உள்ள சில தவறுகளை பார்த்து வெளியே வந்து விட்டார். அந்த தவறுகளை பார்த்து வெளியே வந்தவர் அந்த சபையில இருந்த எல்லா உபதேசங்களையும் தவறுன்னு பேச ஆரம்பிச்சிட்டார். பெரிய ஊழியக்கார், உலக பிரசித்தி பெற்றவர். ஒரு நாள் ஒரு உபதேசத்தை பற்றி பேச ஆரம்பிச்சு, ஏற்றுக்கொள்ளலை, அவர் சொல்றாரேன்னு சகிக்கல. நான் அவருக்கு ஜிங் ஜாங் போட்டேன்னு சொன்னா அடுத்த நாள் அமெரிக்கா கூட்டு போயிருப்பாரு. 3 மணி நேரம் அவர்கிட்ட பேசுறேன், அவர் விட மாட்டேங்கிறார், நானும் விட மாட்டேன்னு பேசுறேன், சகிக்கல, எதிர்த்து நிக்கிறேன். பிரியமலை திடீர்னு அவருக்கு போன் வருது. போன் வந்தேன்னா, அப்படியா சிஸ்டர், ஒரு நிமிஷம் சிஸ்டர், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு. எனக்கு ஒரே ஷாக்கு, அவருக்கு எப்படி எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணாங்கன்னா, மறந்தே போனேன், சிஸ்டரை காரில் விட்டுட்டு போயிட்டேன், வெயிலில் சிஸ்டர் காரில் இருக்காங்க, என் ஃபோனு காரில் மாட்டிடுச்சு. அந்த ஊழியக்காருக்கு தெரிந்த இன்னொரு ஊழியக்காருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நம்பர் வாங்கி எப்படியோ சுற்றி அடித்து, இல்லை என் ஃபோனில் இருந்து அந்த நம்பர் எடுத்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சரின்னு சொல்லலை, வசனத்தில் உள்ள வைராக்கியம், வசனத்தில் உள்ள வைராக்கியம், நான் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் உள்ள வைராக்கியம். ஒருவேளை தவறானா மாற்றிக்கொள்ளலாம், தவறு கிடையாது.
தவறாக கற்றுக்கொண்டிருந்தால் திருத்திக் கொள்ளலாம், அது தவறு கிடையாது. ஆனால் எது சரி என்று நிர்ணயம் பண்ணமோ அதில் உறுதியாக இல்லாவிட்டால் நம்முடைய மனம் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகிட்டு அப்புறம் சும்மா இயேசுவே இயேசுவே இயேசுவேங்கிறதெல்லாம் பிஸ்னஸ் மாய்மாலம். இப்படி எத்தனையோ உதாரணங்களை நான் சொல்ல முடியும், எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். பிரியமானவர்களே, உலகத்தை கலக்கிய ஒரு ஊழியக்காரர் ஒரு காலகட்டத்தில் ரகசியவர்கள் இல்லைன்னு பேச ஆரம்பித்தார். இதே ஹோட்டல் கார்டன் வாசலில் நின்று அரை மணி நேரத்துக்கு மேலே அவரோட போராடினேன், அவருடைய ரூமுக்கு அவரோட கூட போனேன், வசனங்களை எடுத்து காட்டினேன், ரொம்ப நேரம் அவரோட பேசினேன். ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் பண்ணார், பிரதர் நீங்கள் சொன்ன ரகசிய வரியை பிரசங்கிச்சிட்டேன்னு சொன்னார். நான் சொன்ன அண்ணே, நான் சொன்ன ரகசிய வரிகள் இல்லை, வேதத்தில் உள்ள வசனம். வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. மற்ற உபதேசங்களை சகிப்பீர்கள் என்று சொன்னாலே உங்களுடைய மனம் கிறிஸ்துவை பற்றி உண்மையை நின்று விலகிச்சு. வழி இதுவே இதிலே நட, அதுவும் வழி இதுவும் வழி, ரெண்டு ரெண்டு அஞ்சு, ரெண்டு ரெண்டு மூணு, ரெண்டு ரெண்டு நாலு, யூ ஆர் ரைட், ஐ ஆம் ரைட், வி ஆல் ஆர் ரைட், ரபிஷ். வழி இதுவே, வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் உண்டாயிருக்கும். வேற வழியில போனீங்கன்னா வேற எங்கேயா போய் மாட்டிக்குவீங்க. பிரியமான முதலாவது மாறுபாடான உங்களில் அவங்களா நல்லவங்களா கெட்டவங்களா என்ற விமர்சனம் அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்ட தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற சத்திய வசனத்திலிருந்து மாறுபடுகிறவர்களை, அப்படிப்பட்ட டிவிஷன் டிவியேஷன் இடரல்கள் உங்களை கொலப்புறவங்க, அவங்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து விட்டு விலகுங்க. அதை சகித்தீர்களானால் கிறிஸ்துவை பற்றி உண்மை என்று உங்களுடைய மனம் விலகி அங்கே டிவியேஷனை பார்க்கணும். சோதோமை விட்டு வெளியே வாங்க, மலைக்கு ஓடி போங்க. உங்க அடையாளத்தை காத்துக்கொள்ளுங்க, நமக்கென்று ஒரு அடையாளம் வேணும். சத்தியத்தை பின்பற்றக்கூடிய அடையாளம் வேணும். அவன் சத்திய மார்க்கத்தை பின்பற்றுகிறான். யோவானுக்கு ஒரு அடையாளம் இருந்தது, இயேசு சொன்னான், அவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தான். இயேசுக்கு ஒரு அடையாளம் இருந்தது, நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க பிறந்தேன், எனக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது, எனக்குன்னு ஒரு சேனை இருக்குது, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எனக்குன்னு ஒரு சித்தாங்கம் இருக்குது. இது என்ன தேர்தல் கூட்டணியா? நீ உன் கொள்கையை வச்சுக்க, நான் என் கொள்கையை வச்சுக்கிறேன், எப்படியாவது நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை பார்ப்போம். பிரியமான இப்படிப்பட்ட கூட்டங்களை குறித்து மார்க் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல இருக்கு மார்க் டேன் ராபர்ட்டை மார்க் பண்ணுங்க. உண்மையை பேசுகிறானா? உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற வைராக்கியத்தில் பேசுகிறானா, இல்லைன்னா கூட கொஞ்சம் பணம் கிடைக்கணும்னு பேசுறானா, இல்லை யார்ட்டையாவது பணத்தை வாங்கிட்டு பேசுறானா? வேத வசனத்தை தான் பேசுகிறானா? கடினமா இருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சோதித்து பாருங்கள், நலமானவைகளை பற்றி கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது குறிப்பு சோர்ந்து போகாதீங்க, 10 குறிப்பு தான் வச்சிருக்கிறேன். இரண்டாவது குறிப்பு 1 Corinthians 6:18 வாசிங்க. 1 Corinthians 6:18, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும், வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். 1 Thessalonians 4:3, 1 Thessalonians 4:3, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது, அந்தபடி நீங்கள் வேசித்தனத்திற்கு விலகி இருந்து. பொதுவாக இந்த வேசித்தனம்னா நமக்கு ஒரு அளவுக்கு தெரியும், ஒரு அடிப்படையில் தெரியும். பிரியமானவர்களே, நான் ஆங்கில ஆராதனை சொன்னதை பாரத்தோட சொல்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஏதோ ஏனோ தானோ ஒரு மணி நேரத்தை கடத்தணும்னு சொல்லி ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து நான் பேசுகிறேன். 1973 ஜனவரி மாதத்துலேருந்து பேசுகிறேன்.
1973 ஜனவரி மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட 43 வருஷத்துக்கு மேல நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கேன். ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து ஒரு மணி நேரம் ஓட்டல திங்கக்கிழமையில இருந்தே ஜுரம் ஆரம்பிக்கும். இந்த வாரம் என்ன பேச, ஆண்டவரே 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 ஆண்டவரே. வியாழக்கிழமை அது கொஞ்சம் உச்சத்தை தொடும். வெள்ளி சனிக்கிழமை பீக்கு. தேவ சமூகத்தில் கதறி விழுந்து, போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், மீன் பிடிக்கிறதுனா அது எப்படி இருந்திருக்கும், ராத்திரி மீன் பிடிக்க போவானா, ஏன் ராத்திரி போனா, உடனே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன், அதை அறிந்து கொள்ளணுமே, தன்னங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமே, பிரியமானவர்களை வேசித்தனம் வேசித்தனங்கிறமே, வேசித்தனம்னா என்ன, பல அகராதிகள் பல பரிசுத்த வான்களுடைய விளக்கம் தத்துவ ரீதியாக என்ன சொல்லியிருக்கு எல்லாத்தையும் பார்த்து ஒரு பத விளக்கத்தை தொகுத்து அது ஆங்கிலத்தில் தொகுத்து. பிரியமானவர்களே, எனக்கு அது தமிழாக்கம் பண்ண நேரம் இல்லை, உடனே நம்முடைய சகோதரருக்கு அதை அனுப்பி அதை தமிழாக்கம் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அவர் அனுப்பின ஃபாண்ட் எனக்கு ஓப்பன் ஆகலை. அப்புறம் திரும்ப உட்காந்து கண்ணை வச்சு டொக்கு டொக்கு டொக்குன்னு எழுத்து எழுத்தா தேடி, அது நான் வே போட்டா வீ உழுது, வீ போட்டா ஊ உழுது, எதையோ தட்டச்சு பண்ணி. ஏன், நம்ம ஜனங்களுக்கு தெரியணும். இதனால எனக்கு 5 பைசா கூடுமா, 5 பைசா குறையும். இதனால காணிக்க கூடியிருமா, இவ்வளவு பிரயாசப்பட்டேன் என்பதனால கூடாது, இப்படி திட்டாரேன்னு நினைப்பாங்க. ஐயா அம்மா, நாங்கள் கூலிக்காரர்கள் அல்ல, உங்களுடைய ஊழியக்காரர், உங்களுக்காக தேவனுடைய ஊழியக்காரர். அந்த உத்தரவாதத்தோடு ஆயத்தப்படுத்து. கர்த்தருக்கு தெரியும், கூட படிசெயர்களுக்கு தெரியும், பாஸ்டர்மாக்கு தெரியும். அந்த உத்தரவாதத்தோடு சொல்லு, வேசித்தனம்னா என்ன, வேசித்தனம் வேசித்தனம்னு பைபிள்ல இருக்குது. என் ஜனத்துக்கு தெரியணுமே, என் மக்களுக்கு தெரியணுமே, என் பிள்ளைகளுக்கு தெரியணுமே என்ற ஒரு வாஞ்சை. பிரியமானவர்களே, வேசித்தனம் என்பது நவீன அகராதியினுடைய பொருள் விளக்கத்தின்படி, வேசித்தனம் என்பது திருமண வாழ்வில் இணைக்கப்படாத, பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படாத ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் ஒருவரோடு ஒருவர், திருமணம் என்ற பந்தம் இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் தன்னிச்சையாக, அவங்களுக்குள்ள ஒரு இச்சை, வாலண்டியர், யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை, யாரும் நிர்பந்திக்கலை, தன்னிச்சையாக ஒத்திசையுடன், ரெண்டு பேரும், எது ரேப் அல்ல, கற்பழிப்பு அல்ல, பலாத்காரம் அல்ல, வன்கொடுமை அல்ல, ஒத்திசைவுடன் ரெண்டு பேரும் இசைந்து, கன்சென்சுவல், வாலண்டரி கன்சென்சுவல். பிரியமானவர்களே, தன்னிச்சையாக ஒத்திசைவுடன் கலந்து கொள்ளும் பாலுறவு. வேசித்தனம் என்பது திருமண பந்தத்துக்கு வெளியே ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க ரெண்டு பேரும் இசைந்து விரும்பி கலந்து கொள்வதற்கு பெயர் வேசித்தனம் என்று அகராதியிலே சொல்லுகிறார். இந்த பொதுவான வேசித்தனம் என்ற சொல்லிலே தான் விபச்சாரம் என்பதும் அடங்குகிறது, அடல்ட்ரி. இந்த விபச்சாரம் என்பதற்கு இன்னும் பது வழக்கம். விபச்சாரம் என்பது வேசித்தனத்தினுடைய ஒரு பகுதி. ஆனால் யார் திருமணமான ஒருவரானோ பெண்ணோ தன் கணவர் அல்லது மனைவியோட அன்றி, திருமணமான அந்த ஆண், திருமணமான பெண், தன் கணவன் மனைவி என்று ஒருவரோடு இல்லாமல் வேறொரு துணையுடன் இந்த திருமண பந்தத்துக்கு வெளியே ஒரு ஆணோடோ ஒரு பெண்ணோடோ, முன்பு சொன்னது போல தன்னிச்சையாக ஒத்திசைவுடன் கலந்து கொள்வது, கலந்து கொள்ளும் பால் உறவுக்கு விபச்சாரம். அப்ப திருமணம் ஆனவர்கள் திருமண பந்தத்துக்கு வெளியே ஒரு பாலுறவு வைத்தால் விபச்சாரம். பொதுவாகவே திருமண பந்தத்துக்கு வெளியே திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ அவர்கள் வைக்கிற எல்லா பாலுறவுக்கும் பெயர் வேசித்தனம் என்று சொல்லுகிறார். வேதத்திலே இவ்விரண்டும், இந்த வேசித்தனம் விபச்சாரம் என்பது இரண்டும் அடையாளப்பூர்வமாகவும், அடையாளப்பூர்வமாகவும் எழுத்தின்படியும் லிட்ரல் குறிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடையாளப்பூர்வமாக ஃபிகரேட்டிவாக இருந்தாலும் சரி, எழுத்தின்படியாக இருந்தாலும் சரி,
இந்த வேசித்தனம் என்பது பாபத்தின் அடையாளமாகவே வேதத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எழுத்தின்படி அடையாளப்பூர்வமாக இதிலேயே வேதத்தில் உபயோகித்திருக்கிற அந்த கிரேக்க சொல் போர்னையா, PORNEIA, அல்லதான் இன்றைக்கு பொதுவாக மற்றவர்கள் பயன்படுத்துகிற பான் என்ற சொல் வந்து POR பான், பான் மூவி, போனோகிராஃபி, போன் அப்படின்னு சொல்றேன், ஹாட் மூவிஸ், இந்த போன் அதுல இருந்து அந்த வேசித்தனம் என்ற சொல் வந்திருக்கு. பிரியமானவர்களே, இந்த வேசித்தனம் வேதத்தின்படி பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் வேசித்தனம் என்று குறித்திருக்கிறார். இன்றைக்குள்ள அகராதியின்படியும் வேசித்தனம் என்பது திருமணத்திற்கு முன்னான பாலுறவு, ப்ரீ மேரிட்டல் செக்ஸ், திருமணத்திற்கு முன்னான ஒரு பாலுணர்வு, விபச்சாரம், திருமணம் ஆன பின்பு திருமண பந்தத்துக்கு வெளியே உள்ள ஒரு பாலுறவு, ஓரின சேர்க்கை, ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு, கூடா பாலுறவு, இன்செஸ்ட். கூடா பாலுறவு என்று சொன்னால் தகப்பனோடு மகளோடு அண்ணனோடு தங்கையோடு தாயோடு கூட பிறந்தவர்களோடு உறங்கிய நெருங்கினவர்களோடு உறவு கொள்ளக்கூடாது என்பது இயற்கையானது. இன்றைக்கு சில இடங்களில் இந்த இன்செஸ்ட் அங்கீகரிக்கிறார். சமீபத்திலே ஒரு ஐரோப்பிய நாட்டிலே தாய்க்கும் மகனுக்கும் அந்த பாஸ்டரே திருமணம் செய்து வைத்திருக்கிறார். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றுதான் பார்க்கிறோம், நடைமுறையில் வேற இருக்கிறது. தாய்க்கும் மகனுக்கும் முறைப்படி, அவன் ஆண் இவள் பெண், முறைப்படி திருமணம் செய்திருக்கிறார். அதனாலே நீங்களும் நான் அதை சரி என்று ஒத்துக்கொள்ள முடியாது, ஒத்துக்கொள்ள மாட்டோம். உலகம் ஒத்துக்கொள்ள, வேதம் ஒத்துக்கொள்ள. அதை இன்செஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், கூடா பால் உறவு என்று தமிழ் அகராதியிலே அதை பார்க்கிறேன். பிரியமானவர்களே, வேதாகமத்தின்படி அமையாத விவாகரத்து சுய இச்சைக்காக. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் சொல்லப்படாத காரணங்களாலே திருமண மனமுறிவு, திருமண முறிவு, விவாக ரத்து செய்து தனக்கு பிரியமான தான் காதலிக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது, மிருகத்தோடு புணர்வது, இவைகளெல்லாம் வேதாகமத்திலே சொல்லப்பட்ட வேசித்தனத்திலே அடங்கும். தவறான பால் உறவுகள் எல்லாம் வேசித்தனம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் சொன்ன அத்தனையும் பழைய ஏற்பாட்டில் இருந்து இருக்கிறது. இந்த வேசித்தனம் என்ன என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு சற்று விளக்கி, விளக்கு போட்டு வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். அந்த பிரமாணங்களை விளக்குகிறார். நல்ல கவனிங்க, கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நம்முடைய சட்டப்படி நீங்க போய் ஒருவரை துப்பாக்கியால சுடுறீங்க, உங்க குறி சூப்பர் குறி, நீங்க சுடுற குறி தப்பிடுச்சு, குறி தப்பி போயிடுச்சு, அவன் சாகல. இல்ல, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளு, நீங்க சுடும்போது அழகா டக் பண்ணிட்டான், டக் பண்ணி உங்க ரிவால்வரை தட்டி விட்டான், உங்களால சுட முடியல. சட்டப்படி ஒருவேளை அட்டம்ப்ட் மர்டர், கொலைக்கு எத்தனைத்தீர்கள், ஆனால் கொலைகாரர்கள் அல்ல. நீங்கள் கொலைகாரனாக மாறாததுக்கு காரணம், நீங்கள் கொலைகாரன் இல்லை என்று ஆனதற்கு காரணம், நீங்கள் சுடாததினாலே அல்ல, அவன் சாகாததினாலே. நல்லா கவனிங்க, அவன் சாகாததினாலே. ஒருவேளை அவன் செத்திருந்தால் நான் கொலைகாரன், அவன் சாகாததினாலே நான் கொலைகாரன் அல்ல. இயேசு சொன்னார், பூர்வத்தர் அப்படி நினைச்சுக்கிட்டாங்க, அப்படி அல்ல. என்றைக்கு நீ அவனை கொலை செய்ய வேண்டும், என்றைக்கு நீ அவனை பகைத்தாயோ அன்றைக்கு நீ கொலைகாரன் ஆகிவிட்டாய், என்றைக்கு நீ பகைத்தாயோ அன்றைக்கு நீ கொலைகாரன் ஆகிவிட்டாய். உன்னுடைய பகை முற்றினது, அவனை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தாய், சமயம் கிடைத்தது, உனக்கு தில் இருந்தது, வாய்ப்பு இருந்தது, நீ கொலை செய்தாலும் உனக்கு விரோதமான சாட்சிகள் இல்லை, சூழ்நிலை அமைந்தது, நீ கொலை செய்து விட்டாய். நீ கொலை செய்ததினால் கொலைகாரன் அல்ல, கொலைகாரனா இருந்ததினாலே நீ கொலை செய்தாய். நல்லா கவனிங்க, அவ இயேசு என்ன சொல்லுகிறார், நீ கொலை செய்ததினாலே கொலைகாரன் அல்ல,
நீ கொலைகாரனா இருந்ததினாலே சமயம் வாய்க்கும் போது கொலை செய்தாய். ஒருவேளை சமயமே வாய்க்காமல் போனார், இல்ல அதுக்குரிய தில் இல்லாம இருந்தால் நீ கொலைகாரன் ஆயிருக்க முடியாது சட்டத்தின் பார்வையிலே. ஆனால் நீ கொலைகாரன், நீ கொலைகாரன். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். பிரியமலர் அப்படியே நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு பெண்ணை எந்த நிலையிலே வேசித்தனம் ஆரம்பிக்கிறது? ஒருவேளை அவளை நிர்வாணமாக்கி பிறந்த மேனியாக்கி ஒன்றாக படுத்து உடலுறவு கொண்டால்தான் விபச்சாரமா? ஒரு கேள்வி வருகிறது. ஏன் அந்த நிலைக்கு போனான்? எப்படி அந்த நிலை வந்தது? உள்ளத்திலே இச்சை வந்தது, கனவு கன்னியாய் மாறுகிறார். அவனே அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆங்கிலத்தில் ஃபேண்டசி செக்ஸ் என்று சொல்லுவார்கள். கனவு உலகத்திலே உடலுறவு, அதுவும் உள்ளத்துல இருக்குது. அதை பார்க்கும்போது உன் அறியாம வாயில உதட்டம் பிதுக்கிற, ரெண்டாவது தடவை பார்க்க தோணுது. ஒரு நாள் தனியாய் சந்திக்கிறீர்கள், வெப்பம் தாங்கல. பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், என்றைக்கு நீ இச்சையோடு பார்த்தாயோ அன்றைக்கு நீ வேசித்தனம் பண்ணிவிட்டாய். நீ வேசி கள்ளனாய் மாறினபடியினாலே சமயம் வாய்த்தது விபச்சாரம் பண்ணினாய். டிவி ஸ்கிரீன்ல பார்த்து பார்த்து ஆணி ஏங்கின, நினைச்சுக்கிட்டே படுத்த, சான்ஸ் கிடைக்கல. அதனால நல்லவனா? நான் பாவமே செய்யலன்னு சொல்ல முடியுமா? ஒரு நாள் ஒரு பையனோடு பேசிக்கொண்டிருந்தேன், நான் தப்பு எல்லாம் பண்ணல, சும்மா பீச்சுக்கு தான் போனோம். தப்பு இல்லையாது? பீச்சில் என்னப்பா சும்மாவா இருந்த? இல்ல இல்ல, சும்மா கைய பிடிச்சோம். அப்புறம் நான் வேற ஒன்றும் பண்ணல. ஏய், கிஸ் பண்ணிருக்க, அது வேசித்தனம் இல்லையா? என்ன ஃப்ளையிங் கிஸ்ஸா? ஏன் நம்மே நம்மே வஞ்சிக்கிறோம்? என்றைக்கு அவனுடைய உள்ளத்திலே இச்சை வந்ததோ, திருமணம் என்ற உறவு இல்லாமல் ஒரு ஆணை குறித்து ஒரு பெண்ணை குறித்து ஒரு இச்சை வந்ததோ, அன்றைக்கே வேசித்தனம் வந்து விட்டது. சமயம் வாய்த்தால் ஒன்றாக இருக்கலாம், கையை பிடிக்கலாம், தடவி விடலாம், அணைக்கலாம், முத்தம் செய்யலாம். வேசித்தனம் செய்ததினாலே நாம் வேசிகள் அல்ல, உடலுறவு கொண்டதினாலே வேசிகள் அல்ல, விபச்சாரம் அல்ல. என்றைக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கும்போது, ஒரு பக்கத்து வீட்டுக்காரியை பார்க்கும்போது இப்படி நமக்கு கிடைக்கலையே நீ யோசித்தாயோ, அன்றைக்கே அந்த வேசித்தனம் பண்ணிவிட்டோம். சமயம் வாய்க்கும் போது அதை நிறைவேற்றுகிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் ஆரம்பிக்கிறார் பாருங்க, ரொம்ப அன்பா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டு தீமோத்தேயோ பிரிய கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக அங்க அவர் சொல்றார் பாருங்க. ஒன்று தெசலோனிக்கே 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்க. அதனால உங்க மேல உள்ள வாஞ்சையில சொல்றேன். பிரியமானவர்கள், அதே வேலை உங்களை பலப்படுத்துறதுக்காக சொல்றேன். உங்க தலைக்கு மேல பிறக்கிற காக்காவை உங்களால ஸ்டாப் பண்ண முடியும். நம்மை நெருங்கி நிற்கிற பாவங்கள் உண்டு, நம்ம அடிக்கடி விழத்தள்ளுகிற பாவங்கள் உண்டு. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்க தலைக்கு மேல பிறக்கிற காக்காவை உங்களால தடுக்க முடியாது. உங்க தலைமையில காக்கா கூடு கட்டாமல் பார்க்க முடியும். உங்க தலைமையில காக்கா கூடு கட்டாமல் பார்க்க முடியும். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், பிரியமால், எவ்ரி செயின்ட் ஹஸ் காட் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹஸ் காட் அ ஃபியூச்சர். நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் பிழைப்பான். உங்க கடந்த கால வாழ்க்கையை குறித்து சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு கர்த்தரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்தமா ஜீவிக்கணும், நான் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே உங்களுடைய சித்தமா இருக்குது. அதனால நான் வேசித்தனத்துக்கு விலகி ஓடணும். இந்த ரகசிய பாவம், இந்த ஃபேண்டசி செக்ஸ், யாரையோ கற்பனையில நினைக்கிறது, யாரோ என் கனவுல வச்சு பூஷிக்கிறது,
ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, என் எண்ணம் மனம் சிந்தை உமக்கென்று பரிசுத்தமா இருக்கட்டும், என் எல்லாம் எங்கும் கருத்திற்கு பரிசுத்தமா இருக்கட்டும். ஏதோ நான் பிரசங்கத்துக்காக பேசல பிரியமானவர்களே, 21வது வயதில் ரட்சிக்கப்பட்டேன். உலக பிரகாரமாக நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ள வாலிபன், என்னுடைய பள்ளி கல்லூரி நாட்களில் ஹாக்கி பிளேயர், அனைத்து கல்லூரி செயலாளர், எத்தனையோ பேச்சு போட்டிகளில் பரிசு வென்றவன், நாடகத்திலே நடிக்கிறவன், பல நாடகங்களை போட்டவன். 21வது வயதில் ரட்சிக்கப்பட்டு என் தேவன் என்னை காத்தார், என் தேவன் என்னை காத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகிய உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அன்றைக்கு லோத்து சொன்னது போல, அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல பாஸ்டர், அதெல்லாம் தப்பு இல்ல பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. உலகத்துல தப்பு இல்ல, அம்மாவுக்கும் மகனுக்கும் பாஸ்டரே திருமணம் செய்து வைக்கிறாரு, சரி என்று சொல்லுங்கள், அந்த சபைக்கு போயிடுங்க. உலகத்துல இருக்குது, கிறிஸ்தவ சபைகள்ல இருக்குது, நாய்க்கும் பூனைக்கும் திருமணம் செய்து வைக்கிற பாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆணுக்கும் ஆணுக்கும் திருமணம் செய்து வைக்கிற கோயில்கள் இருக்குது. சமீபத்தில் அம்மாவுக்கு மகனுக்கு திருமணம் செய்து வைத்த கோயில் இருக்கு. இன்னைக்கு உலகம் அதை தப்பு என்று சொல்லல, அது சரி என்று நினைக்கிறவர்களுக்கு அங்கே இடம் இருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். சோதமோடு நீங்க அழியக்கூடாது, ஜீவன் தப்பணும். அந்த வாஞ்சையில கதறேன், கத்தணும், உங்களையே நான் பாரப்படுத்தணும். பாரப்படுத்தணும், 4 பேர் குறைவீங்க, 40 பேர் கூட மாட்டீங்க, எனக்கு தெரியும். வருமானத்தை எண்ணா இதெல்லாம் நான் பிரசங்கமே பண்ண மாட்டேன், உங்களை பரலோகத்துல சேர்க்கணுமேங்கிறனால பேசுறேன். நீங்கள் அழியாதபடிக்கு, நீங்கள் சோதோமின் அழிவில் அழியாதபடிக்கு விலகி ஓடுங்க. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. வேசித்தனம் செய்கிறவர்கள் பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பிரியமான, ஆவிக்குரிய பிரகாரமான வேசித்தனமானாலும் சரீர பிரகாரமான வேசித்தனமானாலும் அது வெறும் நான் சொன்னது போல படுக்கையில் நிர்வாணமாய் படுத்தால் தான் வேசித்தனம் என்று நினையாதே. முத்தம் செய்தால் தவறில்லை, தொட்டா தவறில்லை, ஒன்னா பீச்சுக்கு போனா தவறில்லை, ஒன்னா ஸ்கூட்டர்ல போனா தவறில்லை, ஒன்னா நினைச்சா தவறில்லை அப்படின்னு முடிவில்லாம போயிடும். ஒருவேளை நகத்தால கிள்ளி போட வேண்டியதை கோடாரி வச்சு கூட வெட்ட முடியாம போயிடும். கடந்த வாழ்க்கை போட்டும். இன்றைக்கு கர்த்தவங்களை பரிசுத்தத்தை குறித்து பேசு. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, உங்க இருதயத்தை கடினப்படுத்தாங்க. ஒரே ஒரு வாசத்தை வாசித்து இன்றைக்கு நிறைவு செய்கிற வாசியுங்க. 2 தீமோத்தேயு 2:22. 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. விலகி ஓடுங்க. பஸ்ல ஒரு பாவம் இருக்கு, இயேசு சோத்திரம் 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 புழு மாதிரி எழுஞ்சிக்கிட்டு இருக்காதிங்க, விலகி ஓடுங்க. நீங்க விலகி ஓடாதனால தான் எத்தனையோ பாவத்தை செய்தீங்க. அந்த டிவி ப்ரோக்ராம் ஆஃப் பண்ண தெரியல, அந்த அந்த வெப்சைட்ல இருந்து அடுத்த அந்த சைட் உங்களால க்ளோஸ் பண்ண தெரியல, அதனால தான் நீங்க பாவத்தில் விழுந்தீங்க. அங்கே அழகான வார்த்தை, அழகான வார்த்தை என்றால் நமக்கு ஆழமான வார்த்தை ஆண்டவர் உபயோகித்திருக்கிறார். When Lot was lingering, அப்படியே லிங்கர் பண்ணிட்டு இருக்கிறான், அப்படியே ஆடி அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நீ அந்த சைட்ல லிங்கர் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அந்த இடத்துல லிங்கர் பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஓட முடியல. அதனால தான் கொஞ்ச நேரத்தில் நீ விழுந்து போனேன், கொஞ்ச நேரத்தில் விழுந்து போனேன். அவன் ஃபோன் பண்ணி சொன்னான், அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, வர நேரம் ஆகும்னு சொன்னான். வேத்தது விறுவிறுச்சு, அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் நினைச்சேன். பக்கத்து தெரு வழியாக போனேன், பக்கத்து தெருவில் போனால் பாவமா பாசுகார், ஏன்பா அங்கே வந்தேன், இந்த தெரு வழியாக போனால் பாவமா, இந்த தெரு வழியாக போனால் பாவமா கேட்டேன். அந்த தெருவழியா போனவன் அப்படி அவ இருக்கிற தெருவழியா வரணும்னு தோணுச்சு. பாவமா தெருல நடந்தா கூட தப்ப, பாஸ்டர் ரொம்ப தான், அவ இருக்கிற தெருவழியா வந்த அவ வாசல்ல நிக்கிறா. புருஷன் ஊருக்கு போயிருக்கான், வர நாள் ஆகும், நிறைய பணம் கொண்டு போயிருக்கான் சொல்றா. அடிக்கப்பட போகிற ஆட்டை மாட்டை போல பின்னால போன என்று சாலமோன் எழுதுகிறான்.
நீதிமொழிகள் 6 அதிகாரத்தை தான் உங்களுக்கு வாசி காட்டணும். இப்படிதான் அந்த லிங்கர் பண்ணிதான் விழுந்தீங்க. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கே விட்டு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்களோடு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுங்க. என் வாலிப நாட்கள்ல பிரியமானவர்களே, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பாடம், ஒரு ஆஸ்வால் ஜே ஸ்மித் புக்ல ஒன்று வாசித்தேன், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட வேண்டாம், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசுவை பற்றி சொல்லு, ஒன்று அவங்க ரட்சிக்கப்படுவாங்க இல்லைன்னா அவங்க விட்டுருவாங்கன்னார். ஜெரும் தியாகராஜனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாரு, நமக்கு பாவம் செய்ய டைம் இருக்கக்கூடாதுன்னு, பாவம் செய்ய டைம் இருக்கக்கூடாதுன்னு. இன்னைய வரைக்கும் எனக்கு டைம் இல்லை, இன்னைய வரைக்கும் எனக்கு டிவி பார்க்க டைம் இல்லை, இன்னைய வரைக்கும் எனக்கு சினிமா பார்க்க டைம் இல்லை, இன்னைய வரைக்கும் சும்மா ஒரு வீட்டில் உட்காந்து கதை பேச எனக்கு டைம் இல்லை. 21வது வயதில் நான் கற்றுக்கொண்ட பாடம், எனக்கு பாவம் செய்ய டைம் இல்லாமல் போயிடுது, நான் பெரிய உத்தமன் என்று அல்ல, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடினேன். பரிசுத்தவான்களோடு தேவ பிள்ளைகளோடு கூட எப்போது என்னுடைய ஜப ஐக்கியம் இருந்தது. ஜப கூட்டங்களுக்கு போனேன், வாலிபர்களாக சேர்ந்து ஜபித்தோம், காலை மாலை ஆராதனைகளில் பங்கு பெற்றேன், எனக்கு பாவம் செய்ய நேரம் இல்லை. நான் கல்லூரியில் படிக்கும்போது என்னுடைய பாடத்தை ஒழுங்காக படித்தேன், பிரியமான சென்னை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய பாடத்தில் முதல் மாணவனாக வர கருத்தர் உதவி செய்தார். சனி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டை விட்டு போனேன்னு சொன்னான், பிரியமான ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், என்னுடைய பரீட்சை நாட்களில் கூட கர்த்தருடைய கிருபையினை தாங்கினது. மாணவர்களே, ஒழுங்கா என் பாடத்தை படிப்பேன், கிளாஸ்ல கவனிப்பேன், சாயந்தரம் ஆன லைப்ரரிக்கு போவேன், நல்ல நூல்கள் எடுத்து படிப்பேன். கர்த்தரை ஆச்சரியமாய் காப்பாற்றினா பாவம் செய்ய எனக்கு நேரம் இல்லாமல் போனது. வாழ்க்கை முன்னேறியது, தேர்வு எழுது முன்பாக வேலை தேடி வந்தது. பிரியமானவர்களே, என்னுடைய கல்லூரி படிப்பு பரீட்சை எழுதுவதற்கு முன்பாக வேலை வந்தது. அன்றைக்கு என்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தேன். 2016 மே 15 மட்டுமாக நான் என் வேலையை செய்து கொண்டே இருக்கிறேன். இதுவரைக்கும் எனக்கு அடுத்த லீவே தரல. ஹல்லேலூயா. ஊழியத்தில் ஆனாலும் சரி, 6 ஊழியத்தை விட்டேன். ஜூன் 6, 9 ஏசியில் டெடிகேட் பண்ணாங்க. செப்டம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை ஏசியில் கடைசி பிரசங்கத்தை பண்ணேன். செப்டம்பர் 9 கர்மேலில் முதல் பிரசங்கத்தை பண்ணேன். என் ஆண்டவர் என்னை பிஸியாகவே வச்சுட்டாரு. கர்த்தருக்கு சோதர் 2 பாடம் படித்தேன். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் வேதனையோடு ஜெபிச்சு, ஆண்டவரே இன்னைக்கு இந்த பிள்ளைகளுடைய கண்களை திறந்தவர்கள், பிள்ளைகள் மாத்திரமில்ல 100 வயதானாலும், கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு. 100 வயதானாலும் எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு. பிரியமான விசுவாசியாக இருக்கிறது வேற, உத்தமனாக இருக்கிறது வேற, விசுவாசியாக இருக்கிறது வேற. நல்ல விசுவாசிகளுக்கு தகப்பன், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆகார், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கெத்துரால், அவனுடைய வாழ்க்கையில் பல மறுமனையாட்டிகள். எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், நீங்கள் இந்த இச்சைகளுக்கு விலகி தப்ப வேண்டும் என்றால் சோதனை விட்டு வெளியே வா, கர்த்தர் காண்பிக்கிற மலைக்கு போ. சோதனை விட்டு வெளியே வா, கர்த்தர் காண்பிக்கிற மலைக்கு போ. மாறுபாடான உபதேசத்தை உள்ளவர்களை விட்டு விலகி சத்தியத்தை கை கொள்ளுகளோடு கூட சேர்ந்து வேசித்தனத்துக்கு விலகி உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகளோடு கூட சேர்ந்து கொள். அதிலிருந்து விலகி நான் எங்கேயும் போகாம நடுவில் நின்னா லோத்துடைய வாழ்க்கையா போயிடும். வாழ்க்கையில பெண்களோடு கூட நீ இணைந்து கூடா உறவுல வந்து மோவாபையும் அம்மோனியும் நீ பெற்றெடுப்பாய். உன் வாழ்க்கையில மோவாப் அம்மோன் தான் வருவாள். ஏன் நீ சோதோமை விட்டாய், மலைக்கு போக மனசு இல்லை. அப்படியெல்லாம் ஆண்டவரேன்னு ஒரு வியாக்கியானம் கொடுத்தேன். மோவாப் அம்மோன் பிறந்தது. பிரியமானவர்களே, 10 குறிப்புகள், ஒருவேளை மற்ற 8 குறிப்புகளை சொல்ல கத்த வாய்ப்பு கொடுப்பாரானால் தொடருகிறேன். இன்றைக்கு உள்ளத்தில் தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே நான் எதை விட்டு விலக வேண்டும் அதை விட்டு விலக, எங்கே போய் சேர வேண்டும் அங்கே சேர்ந்து கொள்ள என்னை கிருபை தார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமை நிற்போமா? உங்க யாரையும் வேதனைப்படுத்தும்படியாக அல்ல, நீங்கள் ஆசீர்வாதத்தை சோதரிக்கும்படி கர்த்தர் என்னை கொடுத்த வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்கப்படாத நாட்கள் ஆகிவிட்டன. எப்படி ஊராட்சி சொன்னதையும் நான் வேதனையோடு சொல்கிறேன். நான் நம்பியிருக்கிற, நாங்கள் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்தில் நீங்களும் வந்து சேரணும், வேறு ஒன்றுமே இல்லைங்க.
உங்களை வேதனைப்படுத்தும்படியாக அல்ல. எப்படி ஆகிலும் ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த இரக்கத்தினால், ஆதியாகமத்தில் வாசித்தோம், உங்கள் மேல் வைத்த இரக்கத்தினால் உங்கள் கையை பிடித்து, உங்கள் மனைவி கையை பிடித்து, உங்கள் பிள்ளைகளுடைய கையை பிடித்து உங்களை வெளியே கொண்டு வந்து விட்டுருக்கிறார். உங்களை வெளியே கொண்டு வந்து விட்டுருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். சோதோமிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். வெளியே கொண்டு வந்த அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து அன்பாய் சொல்லுகிறார், நீ மலைக்கு ஓடிப்போ, நீ சோதோமை விட்டு விலகிறே, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகு, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகு, நீ கற்றுக்கொண்ட உபதேசத்திலிருந்து உன்னை டீவியேட் பண்ண போகிறவர்கள், உனக்கு இடரலை உண்டாக்குற அவங்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவங்கள விட்டு விலகு மகனே, விலகு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நிலைத்திராமல் உன்னையும் இடர பண்ணுகிறவர்கள் அவங்களுக்கு நீ வாழ்த்துதல் கூட சொல்லக்கூடாது. இன்றைக்கு உள்ளத்தில் தீர்மானம் பண்ணு, உனக்குன்னு அடையாளம் வேணும், உனக்குன்னு கர்த்தர் கொடுத்த உபதேசம் இருக்குது. இந்த வேத வசன உபதேசம் தான் எனக்கு நடை உடை பாவனை, என்னுடைய மொழி, என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய பண்பாடு. பிரியமானவர்கள், என்னுடைய பண்பாடுகிறது என்னுடைய வேதாகமம், என்னுடைய வேதாகமம், என்னுடைய தமிழ் இனத்துக்கு, என்னுடைய தமிழ் எண்ணத்துக்கு எந்த விதத்திலும் இது மாறுபட்டு நிற்கவில்லை. இப்படிதான் வாழ வேண்டும் எனக்கு என்று கற்றுக் கொடுக்குது, எனக்கு ஒரு அடையாளத்தை தருது. இந்த அடையாளத்தில் நான் பெருமைப்படுறேன். இது என்னுடைய அடையாளம். வேத வசனம் என்னுடைய அடையாளம், வேதாகம உபதேசம் என்னுடைய அடையாளம், சத்திய வசனமே நம்முடைய அடையாளம். இந்த கொள்கை இல்லை, சித்தாந்தம் இல்லை, கோட்பாடு இல்லை, கூட்டு கிறிஸ்தவ உலகத்தில் நீ இப்படி இருந்துக்க, நான் அப்படி இருந்துக்கிறேன், நான் நகைப்பட மாட்டேன், நீ அள்ளி வாரி போட்டுக்கோ, நான் முழுகிதான் ஞானஸ்தானம் கொடுப்பேன், நீ தெளிச்சு கொடுத்தாலும் சரி, ஞானஸ்தானமே கொடுக்கட்டாலும் சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா கொள்ளையடிப்போம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா கூத்தடிப்போம். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம் என்று ஒன்று உண்டு. பிரியமானவர்கள், இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது என்று எனக்கு தெரியும். இந்த செய்தி இந்த வேளையிலே நேரலையில உலகம் முழுவதும் போய்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்து அநேக நாடுகளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரெண்டு நாளைக்கு முன்பாக ஒரு அன்பான தம்பி சவுதியிலிருந்து ஃபோன் பண்ணினார். வார வாரம் இந்த செய்தியை கேட்கறதா எனக்கு ஆசீர்வாதமா இருக்குதுன்னு சொன்னார். தெரிந்து நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. சோதனை விட்டு விலகுங்கள், கர்த்தர் காண்பிக்கிற மலைக்கு ஓடிப்போங்க, ஆவிக்குரிய சபையில் இணைத்துக் கொள்ளுங்க, சத்தியத்தில் உங்களை வைராக்கியமாக இணைத்துக் கொள்ளுங்க. ஜபஜீவியம், வேத வாசிப்பு, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஆரோக்கியமான உபதேசம், அவைகளிலே நிலைத்திருங்க, ஜீவன் தப்ப ஓடிப்போங்க. நம்ம ஜெபம் பண்ணுங்க.